வணக்கம். ஹெல்தி மார்னிங் புதியுகம் தொலைக்காட்சி பார்த்துட்டு இருக்கீங்க. இது ஆறு டாக்டர்கள் 1008 கேள்விகள். உங்களோட ஆரோக்கியம் குறித்த அத்தனை சந்தேகங்களையுமே உங்களோட வீட்டு வரவேற்பறையில இருந்து நம்மளோட நேரலை நிகழ்ச்சிக்கு நீங்க கால் பண்ணி கேட்கலாம். நம்மளோட லைஃப் ஸ்டைல் காரணமா இல்ல வந்து பாரம்பரிய சில பிரச்சனைகள் காரணமா இன்னும் சில பிரச்சனைகள் காரணமா பாத்தீங்கன்னா, அதாவது வயது இன்னைக்கு எல்லாருமே வந்து தள்ளி தான் கல்யாணம் பண்ணிக்கிறோம். கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஒரு 28-29 தான் நம்ம ஆரம்பிக்கிறோம் கல்யாணம் அப்படிங்கிற அந்த பிளானுக்கே. ஸோ இப்படிப்பட்ட பிரச்சனைகள் இருக்கும்போது குழந்தை பேர், அதாவது ஒரு ஆரோக்கியமான குழந்தை பேர் அப்படிங்கிறது எல்லாருக்குமே, நான் ஆல்ரெடி நம்மளோட நிகழ்ச்சியில சமீபமா ஷேர் பண்ற மாதிரி ஒரு 12th எக்ஸாம் எழுதும் போது என்னென்ன மாதிரி ஒரு டென்ஷன் வருமோ அந்த மாதிரி ஒவ்வொரு முறை நம்ம டாக்டர் போய் பார்க்கும்போது நான் பிரெக்னென்ட் ஆயிடுவேன், இந்த வாட்டி எனக்கு ரிசல்ட் சரியாயிடுமா அப்படிங்கிற கேள்வி எல்லாருக்குள்ளயும் இருக்கு. ஸோ இந்த மாதிரி பிரச்சனைகள் குறித்து நம்ம மனம் விட்டு யார்கிட்ட பேச முடியும்? கண்டிப்பா மருத்துவர்கள் கிட்ட தான் பேச முடியும். ஸோ அந்த வகையில் இன்னைக்கு உங்களோட ஆரோக்கியம் குறித்த அத்தனை சந்தேகங்களுக்கும் பதில் கொடுக்கறதுக்காக ப்ளூம் ஃபர்டிலிட்டி அண்ட் ஹெல்த் கேர்ல இருந்து 6 சிறப்பு துறை சார்ந்த மருத்துவ நிபுணர்கள் இருக்காங்க. அவங்க யார் யார் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு அறிமுகப்படுத்தி வச்சிருக்கேன். நமக்கு டாக்டர் கவிதா கௌதம் இருக்காங்க, ரீப்ராடக்டிவ் மெடிசன் அண்ட் அப்ஸ்ட்ரிஷன் அண்ட் கைனகாலஜிஸ்ட், கருத்தரிப்பு சிறப்பு சிகிச்சை மருத்துவர் மற்றும் மகளிர் மற்றும் மகப்பேறு மருத்துவர். டாக்டர் ஜலிதா ஹெலன் இருக்காங்க, ரீப்ராடக்டிவ் மெடிசன் அண்ட் அப்ஸ்ட்ரிஷன் அண்ட் கைனகாலஜிஸ்ட், கருத்தரிப்பு சிறப்பு சிகிச்சை மருத்துவர் மற்றும் மகளிர் மகப்பேறு மருத்துவர். டாக்டர் ஸ்ருதி சந்திரசேகரன் இருக்காங்க, எண்டோக்ரானாலஜிஸ்ட் அண்ட் டயபெட்டாலஜிஸ்ட், தைராய்டு மற்றும் சிறப்பு நோய் மருத்துவர் மற்றும் சர்க்கரை நோய் மருத்துவ நிபுணர். டாக்டர் பிரியா கண்ணன் இருக்காங்க, எம்பிரியாலஜிஸ்ட் அண்ட் ஹியூமன் ஜெனட்டிசிஸ்ட், கருத்தரிப்பு சிறப்பு சிகிச்சை மருத்துவர் மற்றும் மரபணுவியல் மருத்துவர். டாக்டர் அசோக் குமார் இருக்காங்க, ஆண்ட்ராலஜிஸ்ட் ஆண் கருத்தரிப்பு சிறப்பு சிகிச்சை மருத்துவர். டாக்டர் வான்மதி இருக்காங்க, ஃபீட்டல் மெடிசன் ஸ்கேன் பற்றின நிறைய சந்தேகங்கள் இருக்கும், அது அத்தனை சந்தேகங்களும் டாக்டர் வான்மதி கிட்ட கேட்கலாம். 0444-5-9-6-9-4-4 அப்படிங்கிற எனக்கு நீங்கள் எப்பவும் போல தொடர்பு கொண்டு கேட்கலாம். வணக்கம் சொல்லுங்க, யார் பேசுறீங்க? வணக்கம்ங்க, லைன்ல இருக்கீங்க, பேசலாம். ஹலோ, வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க. வணக்கம் மேடம், நாங்கள் பவானி தான். சொல்லுங்க பவானி, உங்களோட கேள்வி என்ன பவானி? தொடர்ந்து பேசுங்க. 28 இயர்ஸ் ஆகுது, கல்யாணம் ஆகி 4 வருடங்களா என்ன சொன்னீங்க? நீங்க கொஞ்சம் சத்தமா பேசுனீங்கன்னா தான் எங்களுக்கு. 7 வருஷம். ஓகே ஃபைன். ஹஸ்பண்டுக்கு டெஸ்ட் எல்லாம் பண்ணி எல்லாம் நார்மலா இருக்குன்னு சொன்னாங்களா இல்ல ஏதாவது பிரச்சனை இருக்குன்னு சொன்னாங்களா? இல்ல மேடம், எங்க ஹஸ்பண்டுக்கு ஃபர்ஸ்ட்ல இருந்தே கொஞ்சம் குறைவா இருக்குன்னு சொன்னாங்க. அவங்க டிரைவிங்ல இருக்காங்க. ஸோ டிரைவிங்னா ரொம்ப லாங் டிஸ்டன்ஸ் டிரைவிங் அந்த மாதிரி கார் ஓட்டக்கூடிய ஆள் அவர்? இல்லை இல்லைங்க மேடம், எங்கள் வீட்டுக்கார் வந்து டாடா ஏசி ஓட்டுறாங்க, எப்பனாதான் டிரைவிங். ஓகே, அண்ட் இந்த பிரச்சனை இருக்குன்னு தெரிஞ்சு டாக்டர்ஸை போய் பார்த்துருக்கீங்களா? இது வரைக்கும் ஏதாவது ட்ரீட்மெண்ட் எடுத்துருக்கீங்களா மேடம்? பார்த்துருக்கோம் மேடம், நிறைய டாக்டரை பார்த்துருக்கோம். அவங்க கம்மியாக இருக்கும், அப்புறம் டேப்லெட் தருவாங்க, அப்புறம் அதிகமா ஆகுதுன்னு சொல்றாங்க. ஆனா மோஸ்ட்லி அதிகமாவே ஆகல. 7 வாட்டி ஐயுஐ ட்ரை பண்ணிருக்கோம். ஓகே ஓகே, மா 7 வாட்டி ஐயுஐ ட்ரை பண்ணி அதுக்கப்புறமும் அது நிக்கல அப்படின்னா அதுக்கு மேல ஐயுஐ ட்ரை பண்றதுல பிரயோஜனம் இருக்காது. ஐயுஐங்கிறது வந்து ரொம்ப சிம்பிளான வைத்தியம் தான் அது. பட் அது ஒரு 3 to maximum 6 முறை ட்ரை பண்ணலாம். அதுக்கு மேலேயும் அது நிக்கலை அப்படின்னா அந்த வைத்தியத்தில் நம்மளுக்கு பலன் கிடைக்காது. அதுக்கு அடுத்த லெவலான டெஸ்டியூ பேபி IVF ஒரு இக்ஸி அதுக்கு வந்து நம்ம போறது பெட்டர். கொஞ்சம் சீக்கிரமாவே IVF அப்படிங்கிறது வந்து மெயினா வந்து இப்ப பண்றது எல்லாருமே இக்ஸிங்கிற முறை தான் பண்றோம். IVF வந்து அவ்வளவா பண்றது கிடையாது. இக்ஸிங்கிறது மெயினா ஆண்களுக்கான குறைபாடு இருக்கு, விந்தணுக்களோட எண்ணிக்கை கம்மியா இருக்கு, இல்ல அசைவு தன்மை கம்மியா இருக்கு, இல்ல விந்தணுக்களோட ஹெல்தினஸ் கம்மியா இருக்குன்ற சமயத்துல இக்ஸிங்கிறது வருது. இது என்ன பண்றோம்னா உங்களோட சைட்ல இருந்து கருமுட்டை உற்பத்திக்கான மருந்துகள் கொடுத்து கருமுட்டை உற்பத்தியை வந்து அதிகப்படுத்தி அது ஒரு குறிப்பிட்ட சைஸ் வந்ததுக்கு அப்புறம் மெச்சூரிட்டி அந்த கரு முட்டைகள் வந்து ஒரு மெச்சூரிட்டி வந்ததுக்கு அப்புறம் அதை சின்ன ஊசி மூலமா வெளியில எடுத்துருவோம். வெளியில எடுத்து விந்தணுவோட சேர்த்து விந்தணுவும் அதே மாதிரி ஹஸ்பண்ட் சைட்ல குறைபாடு இருக்குன்னா எந்த விந்தணுக்கள் நல்லா இருக்கு அப்படிங்கிறத டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் வாஷிங் இருக்கு, அது மூலமா நல்ல ஹெல்தியான விந்தணுக்களை செப்பரேட் பண்ணி எடுத்து நல்லா இருக்கக்கூடிய விந்தணுவை நல்லா இருக்கிற ஒரு கருமுட்டையோட இன்ஜெக்ட் பண்ணி அதுக்கப்புறம் அதை கருவா தரிக்க விடுறது தான் இக்ஸின்னு சொல்லக்கூடிய டெஸ்ட் டியூப் பேபி. ஓகே, அதாவது இக்ஸி முறைனா என்ன? நீங்கள் அடுத்தது வந்து அது ட்ரை பண்ணுறது தான் பெட்டர் அப்படிங்கிற ஒரு ஆலோசனை டாக்டர் உங்களுக்காக கொடுத்துருந்தாங்க. வணக்கம் சொல்லுங்க, யார் பேசுறீங்க? வணக்கம் மேடம், பேர் சொல்லுங்கம்மா. மேடம், திருநெல்வேலியிலேருந்து ஃபாத்திமா பேசுகிறேன். சொல்லுங்க ஃபாத்திமா, என்ன கேள்வி உங்களோடது?
என் பொண்ணுக்கு வந்து 14 வயசு ஆகுது மேடம். அவளுக்கு வந்து இன்னும் பிரஸ்ட் வளர்ச்சி இல்லை. முடி வளர்ச்சி இருக்குங்களா? அது இருக்குது. பரம்பரையில எப்ப வயசுக்கு வராங்களோ அம்மா பாட்டி, அது வந்து இப்போ அந்த காலகட்டத்துல உங்களுக்கு 15-16 வந்ததுன்னா உங்க பொண்ணுக்கும் அப்ப வரத்துக்கு வாய்ப்புகள் இருக்கு. சோ இன்னும் 14 வயசுன்றது ரொம்ப பயப்படுற வயசோ இல்ல கவலைப்படுற வயசோ, எடுத்த உடனே ஹார்மோன் ட்ரீட்மெண்ட் கொடுக்கற வயசோ கிடையாது. என்ன கேட்டீங்கன்னா கொஞ்சம் வெயிட் பண்ணி பாக்கலாம். ஐ மீன் ஒரு ஒரு வருஷம், ஒரு 6 மாசம், 1 வருஷம் பாத்துட்டு அதுக்கப்புறம் நம்ம ட்ரீட்மெண்டோ இல்ல வேற ஏதாவது டெஸ்டோ பண்ணலாம். என்ன கேட்டீங்கன்னா எல்லாமே நார்மலா இருக்குதா, ஆனா அந்த வளர்ச்சி மட்டும் இல்லாம இருக்காது, ரொம்ப கஷ்டமா இருக்கு. இல்ல டாக்டர் என்ன சொல்றாங்கன்னா இன்னும் ஒரு 6 மாதம் அல்லது 1 வருடம் நீங்க வெயிட் பண்ணி பாக்கலாம். இவ்வளவு சீக்கிரம் நீங்க அதை பத்தி கவலைப்பட தேவையில்லை. நான் உங்களை மாதிரிதான் உங்களோட பொண்ணுக்கும் அந்த வயதுக்கு ஏற்றாப்புல வளர்ச்சி வரும் அப்படிங்கிற ஒரு விளக்கம் கொடுத்திருந்தாங்க. வணக்கம், சொல்லுங்க, யார் பேசுறீங்க? வணக்கம், லைன்ல இருக்கீங்க, பேசலாம். ஹலோ, உங்க பேர் சொல்லுங்கம்மா. சமீமா சர்வீங்க. சொல்லுங்கம்மா, என்ன கேள்வி உங்களோடது? கரூர் மாவட்டத்தில இருந்து பேசுறேங்க. சொல்லுங்கம்மா. கட்டி இருக்குதுன்னு சொன்னாங்க. ஓகே, அதுக்கு முன்னாடி தைராய்டு டெஸ்ட் பண்ணிருப்பாங்களே, உங்க பிளட் டெஸ்ட் ஒன்னு பண்ணிருப்பாங்க. பிளட் டெஸ்ட் பண்ணாங்கன்னா தைராய்டு அதிக அளவுல இருக்குது அப்படின்னாங்க. அதிக அளவுல இருக்குங்களா? அதிகமா சுரக்குதுங்களா? ஆமா, அதிகமா இதா இருக்குது அப்படின்னு சொல்லிதான் ஆபரேஷன் பண்ணணும்னு ஒட்டஞ்சத்திரத்துல எழுதி கொடுத்தாங்க. அதிகமா சுரக்குதுன்னா முதல்ல மாத்திரையில இதுல கூட ட்ரீட் பண்ணி பாக்கலாங்க. அது எப்படி ரெஸ்பாண்ட் பண்றீங்க? மாத்திரை எடுத்த உடனே ஆபரேஷன் ஒரு சில பேருக்கு தான் பண்ணுவோம். அதிகமா உங்களுக்கு என்ன வெயிட் குறைஞ்சதுங்களா? படபடப்பு அந்த மாதிரி ஏதாவது இருந்ததுங்களா? அதிகமா இருக்குதுங்க, படபடப்பு தான் அதிகமா இருக்குது, வெயிட் கூடிக்கிட்டே போகுது. வெயிட் யூஸ்வலா அதிகமா தைராய்டு சுரக்குதுன்னா வெயிட் வந்து குறையும், கூடாது. அது வந்து கொஞ்சம் சிம்டம்ஸ்க்கு அப்பாற்பட்ட, ஐ மீன் சரியா வரல. யூஸ்வலா நல்ல வெயிட் லாஸ் இருக்கும், படபடப்பு இருக்கும், தைராய்டு கொஞ்சம் அதிகமா வேலை செஞ்சதுன்னா அது என்ன மாதிரி இருக்குன்னு பாத்துட்டு அது மருந்து மாத்திரையிலே ஒரு சில பேருக்கு குணப்படுத்த முடியும், சரிங்களா? சோ அதனால நீங்க வந்து ஆலோசனை எடுத்துக்கிறது நல்லது. ஓகே, உங்களுக்கு தைராய்டு அதிகமா சுரக்குதா இல்ல குறைவா சுரக்குதா அப்படிங்கறது முதல்ல நீங்க சரியா தெரிஞ்சுக்கணும். மருந்து மாத்திரையில இது கண்டிப்பா சரி பண்ண முடியும் அப்படிங்கிற விளக்கம் டாக்டர் ஸ்ருதி உங்களுக்கு கொடுத்திருந்தாங்க. வணக்கம், சொல்லுங்க, யார் பேசுறீங்க? வணக்கம், லைன்ல இருக்கீங்க, பேசலாம். சொல்லுங்கம்மா, உங்க பேர் என்ன? என் பேர் வந்து அனிதா. அனிதா, என்ன கேள்வி அனிதா உங்களோடது? ஹலோ, நான் அனிதா பேசுறேன். சொல்லுங்க, என்ன கேள்வி? இல்ல, எங்களுக்கு கல்யாணம் ஆயிடு 6 வருஷம் ஆகுது. இப்போ உங்களோட வயது என்னம்மா? என்னோட வயது 23 ஆகுது. கணவரோட வயது? 23. ஓகே, யாருக்காக கேட்கணும்? உங்களுக்காக கேட்கணுமா, கணவருக்காக கேட்கணுமா? அரே, ஹஸ்பண்ட்காக தான் கேட்கணும். ஓகே, கேட்கலாம். நமக்கு டாக்டர் அசோக் குமார் இருக்காங்க, ஆண்ட்ரோலஜிஸ்ட். ஹஸ்பண்ட் வந்து, ஆனா வந்து நாங்க செக் பண்ணது வந்து ரெண்டு பேருமே ஃபர்ஸ்ட் எதுவும் இல்லைன்னு சொன்னாங்க. ஆனா வந்து திரும்ப இன்னொரு வாட்டி போய், ஆனா 5 வருஷம் ஆகுது மேடம். நாங்க பண்ணி தொடர்ந்து பேசுறேன். ட்ரிங்க்ஸ் அதிகமா சாப்பிடுறாங்க, அதனால வந்து அந்த இது சுகர் வேற இருக்கு அவங்களுக்கு, அதனால பாயிண்ட் கம்மியா இருக்கு, 1 பாயிண்ட் தான் கம்மியா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு தான் சொல்லியிருக்காங்க. இல்ல, அது கண்டிப்பா நிறுத்தி ஆகணுமா. லைஃப் ஸ்டைல் சேஞ்ச்ன்றது வந்து ரொம்ப முக்கியம். அந்த ட்ரிங்கிங்னால தான் சுகர், அதே மாதிரி பிபிஓ இல்ல ஸ்மோக்கிங், இந்த ஃபாஸ்ட் ஃபுட்ஸ் எல்லாமே வந்து நம்மளோட அணுக்கள் கவுண்ட் வந்து ரொம்பவே கம்மி பண்ணிடுமா.
கவுண்ட் இல்லாமல் நம்மளுக்கு குவாலிட்டியும் வந்துட்டு ஒன்று இருக்குது, அந்த குவாலிட்டியும் ரொம்ப மோசமாக போயிடும். கொஞ்சம் பேர் இதே மாதிரி தான் வருவாங்க, எங்களுக்கு கவுண்ட் நல்லா இருக்குது ஆனாலும் வந்து குழந்தையே நிற்கல, அதே மாதிரி ட்ரிங்க் பண்ணிட்டுருப்பாங்க, ஸ்மோக் பண்ணிட்டுருப்பாக்கவங்க, அவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த குவாலிட்டி வந்து ரொம்பவே கம்மியாக இருக்கும். இந்த டிஎன்ஏ ஃப்ராக்மெண்டேஷன் சொல்லுவோம், அது வந்து ரொம்பவே அதிகமாக அளவுக்கு இருக்கும், அவங்களாலேயும் வந்து நேச்சுரலாக வந்து குழந்தை நிற்க முடியாதுமா. அப்போ அதுக்கு தகுந்த நம்ம ட்ரீட்மெண்ட் கொடுத்து இவர் வந்து ஆல்கஹால் டிஅடிக்ஷன் ப்ரோக்ராமில் வந்து நம்ம எப்படியாச்சும் ஜாயின் பண்ணி அந்த ஆல்கஹாலை விட்டுட்டு நம்ம எவ்வளோ வேகமாக ட்ரீட்மெண்ட் ஆரம்பிக்க முடியுமோ அவ்வளோ ஆரம்பிக்கிறது நல்லது. ஓகே, இந்த மதுப்பழக்கம் புகைப்பழக்கம் அது இரண்டையும் விடுறது நல்லது. நான் அதனால கூட இந்த சர்க்கரை நோயோட தீவிரத்தன்மை அதிகமாகறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற விளக்கம் டாக்டர் உங்களுக்காக கொடுத்துருந்தாங்க. டாக்டர் கவிதா அவங்ககிட்ட இந்த கேள்வி தொடரணும்னு ஆசைப்பட்றேன். டாக்டர் ப்ளூம் பொறுத்த வரைக்கும் சைக்காலஜிஸ்டோட ஹெல்ப் கூட எந்த ட்ரீட்மெண்ட் எந்த சிகிச்சை முறையினாலும் இருக்குது அப்படின்னு சொன்னீங்க. ஸோ மேபி இப்போ இவர் வந்து ஹாஸ்பிட்டல் வரத்துக்கே வந்து இல்லை என்னால் முடியாது எந்த சிகிச்சையும் எடுக்க முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. இப்படி இக்னரண்ட்டாக இருக்கவங்களுக்கு நீங்கள் என்ன சொல்லணும்னு நினைக்கிறேன்? இது காமன்லி பார்க்கக்கூடிய விஷயம்தான். அது அது மேல் சைடில் வந்து ஹஸ்பண்ட் சைடில் பிரச்சனை இருக்குதுன்னா அது ஈஸியாக எடுத்துக்கவே மாட்டாங்க, ஏன்னா ஆண்களுக்குள்ள அது கேரக்டர் அது. ஸோ டெஃபினட்டாக ஹாஸ்பிட்டலுக்கு வரதோ இல்லை ட்ரீட்மெண்ட்டோட அடேர் பண்ணி ஒழுங்காக வைத்தியம் பண்ணிக்கிறதோ இது வந்து கண்டிப்பாக குறைவாக தான் இருக்கும். ஸோ இது இந்த மாதிரி ஒரு இடத்துல தான் வந்து சைக்காலஜிஸ்டோட ரோல் வரும். ஸோ இவங்களுக்கு இனிஷியலாக எங்களை பார்க்க வேண்டாம், நீங்கள் ஜஸ்ட் வந்து பாருங்கள், ஜஸ்ட் ஒரு தடவை கூட்டிகிட்டு வாங்க, ஜஸ்ட் கம் அண்ட் டாக் டு அஸ், எங்ககிட்ட வந்து நீ என்னென்னு பேசி நாங்கள் சொல்றது உங்களுக்கு ஓகேனா நாங்களுமே ட்ரை வில் ட்ரை டு கன்வின்ஸ் தெம். ஸோ எது கரெக்டான வைத்தியங்க தான் உங்களுக்கு சொல்லி புரிய வைப்போம். சிலர் வந்து நாங்கள் பேசுகிறப்பயே வந்து அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை எங்கள் மேலே வந்ததுன்னா வர ஆரம்பிச்சிருவாங்க. இதையும் மீறி சிலருக்கு வந்து ஹஸ்பண்ட் எங்களோட முகத்தை நிமிந்தே பார்க்க மாட்டாங்க, அவங்க சைடில் ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னா ஃபேஸ் டு ஃபேஸ் பார்க்கறதுக்கே தயங்குவாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கிற சமயத்தில் நம்மளுக்கு கொஞ்சம் டிப்ரெசிவாக இருக்கிறாங்க, கொஞ்சம் பிரச்சனை இருக்குது அப்படின்றது தெரிஞ்சுதுன்னா அவங்கள வந்து கவுன்சிலிங்காக அனுப்புவோம் சைக்காலஜிஸ்ட்டை. ஸோ சைக்காலஜிஸ்ட் வந்து பேசி ஸோ அவங்களோட கைடன்ஸில் வந்து ஒன்ஸ் அவங்க அதுலேருந்து வெளியில் வந்ததுக்கப்புறம் நாங்கள் ட்ரீட்மெண்ட்டுன்னு ஆரம்பிப்போம். இன்னவே வந்து அது அவங்களுக்கு ஒரு மோட்டிவேஷனாகவும் இருக்கும், ஒரு நம்பிக்கை வரும், இந்த வைத்தியம் பண்ணால் நம்மளுக்கு நடக்கும்ன்ற நம்பிக்கை வந்து ரொம்ப முக்கியம். ஃபைன், அண்ட் அது சொல்கிற மாதிரி முதல்ல குழந்தைக்காகனு பற்றி யோசிக்கிறத விட இரண்டு மருத்துவ நிபுணர்களும் கொடுத்த மாதிரி இந்த புகைப்பழக்கம் குடிப்பழக்கத்துலேருந்து விடுபடுறதுக்காக அவருக்கு சைக்காலஜிக்கலி ஹெல்ப் தேவைப்படலாம். ஸோ நீங்கள் மனநல மருத்துவரை பார்க்கறது பெட்டர் அப்படிங்கிற விளக்கம் ரெண்டு பேருமே கொடுத்துருந்தாங்க. இது போன்ற ஆரோக்கியம் குறித்த அத்தனை சந்தேகங்களையுமே உங்களோட வீட்டு வரவேற்பறையிலிருந்து நம்மளோட நேரலை நிகழ்ச்சிக்கு நீங்கள் கால் பண்ணி கேட்கலாம். இன்னைக்கு ப்ளூம் ஃபர்டிலிட்டி அண்ட் ஹெல்த் கேர்லேருந்து ஆறு சிறப்பு துறை சார்ந்த மருத்துவ நிபுணர்கள் இருக்காங்க. இது ஆறு டாக்டர்கள், 28 கேள்விகள், ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு சந்திக்கலாம். வெல்கம் பேக். இது ஆறு டாக்டர்கள், 1008 கேள்விகள். உங்களோட ஆரோக்கியம் குறித்த அத்தனை சந்தேகங்களையுமே உங்களோட வீட்டு வரவேற்பறையிலிருந்து நம்மளோட நேரலை நிகழ்ச்சிக்கு நீங்கள் கால் பண்ணி கேட்கலாம். உங்களோட கேள்விகளுக்கு பதில் கொடுக்கறதுக்காக இன்னைக்கு நம்மளோட நிகழ்ச்சியில் ப்ளூம் ஃபர்டிலிட்டி அண்ட் ஹெல்த் கேர்லேருந்து ஆறு சிறப்பு துறை சார்ந்த மருத்துவ நிபுணர்கள் இருக்காங்க. 044-45-9-6-9-4-4 அப்படிங்கிற எனக்கு நீங்கள் தொடர்பு கொண்டு பேசலாம். நமக்கு டாக்டர் வான்மதி இருக்காங்க. ஃபீட்டல் மெடிசன் அதாவது ஸ்கேன் பற்றின அத்தனை சந்தேகங்களையும் டாக்டர் கிட்ட கேட்கலாம்னு நான் சொல்லியிருந்தேன். டாக்டர், பொதுவாக இந்த ஸ்கேன் பொறுத்த வரைக்கும் கர்ப்ப காலத்தில் எத்தனை ஸ்கேன் தேவைப்படும் அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது. அண்ட் கூடவே ஊரில் எல்லாமே ஒரு டாக் இருக்கு, 5வது மாதம் ஸ்கேன் பண்ணால் போதும், அதுக்கு முன்னாடிலாம் ஸ்கேன் பண்ணணும் அவசியம் இல்லை, நாங்களாம் அந்த காலத்தில் என்ன ஸ்கேனாக பண்ணோம் அப்படின்லாம் கேள்விகள்லாம் கேட்பாங்க. இந்த ஸ்கேன்கிறது எந்த மாதிரிலேருந்து ஆரம்பிக்கிறது நல்லது, குறைபாடுகளை எவ்வளோ சீக்கிரம் கண்டுபிடிக்க முடியும், அதை பற்றின ஒரு விளக்கம்? ஸ்கேன் பொறுத்த வரைக்கும் 2வது மாதத்துலேருந்து கம்பல்சரி பண்ணணும். 2வது மாதத்துலேருந்து பண்ணணும்னா உங்களுக்கு 8 வாரத்துலேருந்து ஆரம்பிக்கும். 8 வாரங்கிறது பார்த்தீங்கன்னா குழந்தை வந்து நார்மலாக கருக்குழாயில் தான் கருத்தரிக்கும். கருக்குழாயிலேருந்து கர்ப்பப்பை வர்றதுக்கு குறைஞ்சது 1 வாரம் ஆகும், அதாவது 5லேருந்து 7 நாட்கள் ஆகும். இப்போ இந்த ஒரு எல்லாருக்குமே 90% மக்களுக்கு கருக்குழாயிலேருந்து கர்ப்பப்பைக்கு கரு வந்துடும். சில பேருக்கு என்ன ஆகும்னா கருக்குழாயிலே தங்கிடும். அப்படி கருக்குழாயில் தங்கும்போது என்ன ஆகும்னா கரு வளர வளர அது வெடிக்க ஆரம்பிச்சிடும். வெடிக்கும்போது இது தாய்க்கு என்னாகும், உயிருக்கு ஆபத்தான ஒரு சூழ்நிலையாக முடியும். இப்படிப்பட்ட சூழ்நிலையை நம்ம எப்படி தவிர்க்கணும் அப்படின்னு சொன்னால், நம்ம 8வது வாரத்தில் அதாவது குறைஞ்சது 6 வாரத்திலிருந்து 8 வாரத்துக்குள்ளே முதலாவது ஸ்கேனை நம்ம பண்ணிடணும். இப்படி ஸ்கேன் பண்ணுறதுனால நமக்கு ஏதாவது குறைபாடுகள் வருமா குழந்தைக்கு அப்படின்னு சொன்னால் வராது. ஏன் ஸ்கேன் பண்ணுறதுனால குறைபாடுகள் வராது அப்படின்னு சொன்னால், இது வந்து சவுண்ட்ஸ், இது நமக்கு கேட்காத ஃப்ரீக்குவன்சி, நம்ம காதில் கேட்காத ஃப்ரீக்குவன்சியில் இந்த சவுண்ட் வேவ்ஸ் தான் நம்ம வந்து ஸ்கேனிங்கில் யூஸ் பண்ணுறோம். ஓகே, இந்த ஸ்கேனிங் யூஸ் பண்ணும்போது குழந்தைகளை என்ன பண்ண முடியாதுன்னா எந்த ஒரு பாதிப்பையும் ஏற்படுத்தாது. ஓகே, அதனால் நீங்கள் பயப்படாமல் ஸ்கேன் பண்ணுறது
நீங்கள் கண்டிப்பாக செய்யலாம். இந்த கர்ப்ப காலத்தில் குறைஞ்சபட்சம் மூணுலேருந்து குறைஞ்சது அஞ்சு ஸ்கேன் ஆகுது பண்ணுறது. இந்த கரு வந்து எப்படி குழந்தை நல்ல ஒரு ஆரோக்கியமான குழந்தையாக வளர்கிறதுக்கு நம்ம தேவையான ஒரு ஸ்கேன்னா நம்மளுக்கு ஒரு குறைஞ்சபட்சம் மூணுலேருந்து ஐந்து ஸ்கேன்கள் வந்து தேவைப்படும். ஆனால் அந்த முதல் ஸ்கேன்கிறது இந்த இரண்டு மாதத்துலேயே நம்ம பண்ணிடுறது நல்லது. ஏன்னா நீங்கள் சொன்ன மாதிரி அந்த கரு குழாயில் ஏற்பட்டிருக்கக்கூடிய அந்த கரு அது வந்து வெடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். ஸோ சில நேரங்களில் பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்ம வந்து பாதிப்பு ஏற்பட்டதுக்கு அப்புறம் இதை நினச்சி வருந்தி பிரயோஜனம் இல்லை. ஸோ டாக்டர் கொடுக்கக்கூடிய விளக்கம் என்ன அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா குறைந்தபட்சம் மூணுலேருந்து ஐந்து ஸ்கேன் தேவைப்படும் அப்படிங்கிற ஒரு விளக்கம் கொடுத்துருந்தாங்க. வணக்கம், சொல்லுங்க, யார் பேசுறீங்க? வணக்கம் சார், பேச சொல்லுங்க சார். ஒரு மாசம் ஆகுது. எனக்கு 48 வயசு. உங்க சுகர் வந்து எவ்வளவு வருஷமா இருக்குன்னு சொன்னீங்க? 6 வருஷம், 8 வருஷமா இருக்குமா? இதுக்கு முன்ன கொஞ்சம் அதிகமா இருந்தது, அது கொஞ்சம் கண்டுக்காம அப்படியே விட்டேன். இப்போ வந்து நார்மலா தான், ஒரு 3 மாசமா நார்மலா இருக்கு. வெரி குட். சோ இது உங்களுக்குன்னு இல்ல, நாங்க எல்லாருக்குமே சொல்ல விரும்புறது என்னன்னா, உங்க சுகர் கண்டுபிடிக்கிற இப்ப நீங்க எப்ப கண்டுபிடிக்கிறீங்களோ அதுல இருந்து கொஞ்ச வருஷம் உங்க சுகரை நீங்க எவ்வளவு எவ்வளவு நல்லா கண்ட்ரோல் பண்றீங்களோ, அதாவது உங்க டாக்டர் சொல்ற மாதிரி வீட்லயே செக் பண்ணி ஃபாஸ்டிங் இந்த ரேஞ்சில வச்சுட்டு அந்த 3 மாசம் சுகர் ஆவரேஜ்னு ஒன்னு பாப்பாங்க, HbA1c-னு. அது வந்து 7% அது பெர்சன்டேஜ்ல சொல்லுவாங்க. அது 7% கீழே வச்சு இது குறிப்பிட்ட காலம் நீங்க எவ்வளவு எவ்வளவு கண்ட்ரோல்ல வச்சுக்கிறீங்களோ அவ்வளவு அவ்வளவு ஃபியூச்சர்ல உங்களுக்கு காம்ப்ளிகேஷன்ஸ் வராம இருக்கும். காம்ப்ளிகேஷன்ஸ்னா கிட்னி பாதிப்பு, கண் பாதிப்பு, இதய பாதிப்பு, இன்னும் மூளை நரம்பு பாதிப்பு, காலில் நரம்பு பாதிப்பு, ரத்த குழா பாதிப்பு, இதெல்லாம் வராமல் இருக்கிறோன்னா சுகர் கண்டுபிடிச்ச அந்த கப்பல் ஆஃப் இயர்ஸ், இந்த ஃபர்ஸ்ட் ஃபியூ இயர்ஸ் நீங்கள் ரொம்ப ரொம்ப டைட் கண்ட்ரோலில் வச்சுக்கணும், சரிங்களா? இனிமேல் நீங்கள் என்ன பண்ணணும், உங்கள் கண் பாதிப்போ இல்லை வேற எந்த பாதிப்போ வராமல் இருக்கணும்னா, அஃப்கோர்ஸ் நீங்கள் டாக்டர் சொன்ன மாத்திரை இல்லை இன்சுலின் கொடுத்துருந்தாங்கன்னா அதை ஒழுங்காக போடணும். அதோட லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ், உங்கள் சாப்பாடு முறை, எக்ஸசைஸ், அதெல்லாமும் நீங்கள் கண்ட்ரோலில் வச்சுக்கணும். உங்கள் கண் இன்னும் குறைபாடு இருக்குது அப்படின்னா நீங்கள் திருப்பி உங்கள் கண் டாக்டரை போய் திருப்பி ஒரு வாட்டி செக் பண்ணி வேற ஏதாவது ப்ராப்ளம் இருக்கா அப்படின்றது செக் பண்றது நல்லது. ஓகே, உங்களோட கண்ணில் மருத்துவர் ஃபாலோஅப் ரொம்ப அவசியம். நீங்க டாக்டர் போய் தொடர்ந்து பாக்கணும். அண்ட் முக்கியமான விஷயம், டயட் அண்ட் லைஃப் ஸ்டைல், நல்ல எக்ஸசைஸ் தேவைப்படுது, உணவுல நிறைய மாற்றம் கொண்டு வாங்க அப்படிங்கிற ஒரு விளக்கம் டாக்டர் ஸ்ருதி உங்களுக்காக கொடுத்திருந்தாங்க. வணக்கம், சொல்லுங்க, யார் பேசுறீங்க? வணக்கம், லைன்ல இருக்கீங்க, பேசலாம். பேர் சொல்லுங்க. ஹலோ மேடம், பேர் என்னம்மா? சபிதா. சபிதா, என்ன கேள்வி உங்களோடது? மேடம்க்கு மேரேஜ் 5 மந்த் ஆகுது. தொடர்ந்து பேசுங்கம்மா. என்ன சந்தேகம், உங்களோட வயது என்ன? 23. குழந்தைக்காக தான் கேட்கணும் இல்லையா? எஸ் மேடம். ஓகே, தொடர்ந்து பேசுங்கம்மா. கணவருக்கு பரிசோதனை பண்ணிருக்கீங்களா? இல்லை மேடம், இப்போ தான் நியூ மேரீடு. ஓகே. எனக்கு கன்சிவரி 50 டேஸ்ல அபார்ட் ஆயிடுச்சு. ஓகே, தொடர்ந்து பேசுங்க, கேட்கலாம் ஆலோசனை. நம்ம கூட டாக்டர் ஜலேதா ஹெலன் இருக்காங்க, உங்க கேள்விக்கான பதில் கொடுப்பாங்க. ஹலோ டாக்டர். ஹலோம்மா, உங்களுக்கு கல்யாணம்? சொல்லுங்க சொல்லுங்க. எனக்கு மேரேஜ் 5 மந்த் ஆகுது மேடம் இன்னியோட. ஓகே. நான் நவம்பர் மந்த் வந்து கன்சீவா இருந்தேன். ஓகே. டிசம்பர் ஆஃப்ல, ஐ மீன் 50 டேஸ்ல 50 நாள்ல எனக்கு வந்து அபார்ட் ஆயிடுச்சு. சரிங்க. நாங்க செக்அப் போனோம், வீட்லயே டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு தான் டாக்டரை கன்சல்ட் பண்ண போனோம். அவங்க வந்துட்டு நீங்க ஒரு ஸ்கேன் பண்ணி பாருங்க அப்படின்னு சொன்னாங்க. நாங்க ஷாக் ஆகி, என்னங்க மேடம் 50 டேஸ்ல ஸ்கேன் பண்ணி பார்க்க சொல்றீங்க அப்படின்னு சொல்லி கேட்டோம். சொல்லுங்க. உடனே நான் என்னோட ஃபீல் சொன்னேன், இந்த எனக்கு ப்ரௌனிஷா வருது அப்படின்னு சொன்னேன். ஸ்கேன் பண்ணி கடைசி வரலையும் பண்ணலையா நீங்க? இல்ல பண்ணோம் மேடம். பண்ணீங்க, அதுல என்ன சொன்னாங்க? அவங்க வந்துட்டு சொன்னாங்க, நீங்க 2 டேஸ் கழிச்சு இல்ல 2 வீக்ஸ் கழிச்சு வந்து மறுபடியும் என்ன பாருங்க, இதுக்கு நடுவில் உங்களுக்கு அபார்ட் ஆனாலும் ஆகும். சொந்தத்துல கல்யாணம் பண்ணிருக்கீங்களா? இல்லைங்க மேடம். சொந்தத்து கிடையாது.
அப்படின்றப்ப வந்து நம்ம யூஸ்வலா நிறைய பேர் என்ன பண்றாங்கன்னா பிரெக்னன்சி கன்ஃபார்ம் பண்ணிடுறாங்க வீட்டுல. ஒரு வாட்டி மிஸ் ஆச்சுனாலே ஏர்லியா மேரேஜ் ஆறவங்க ரொம்ப ஆன்சியஸா இருக்காங்க, உடனே கன்ஃபார்ம் பண்ணணும் அப்படின்றது வீட்டுல ஃபோர்ஸ்னாலையும் கூட. ஸோ கன்ஃபார்ம் பண்ணிட்டு அவங்க வந்து ஒரு கேப் விட்டுடுறாங்க, ஒரு 3 மாசம் 4 மாசம் ஆகட்டும், அதுக்கப்புறம் போய் டாக்டரை பார்த்துக்கலான்றது வீட்டுல இருக்க பெரியவங்களோட சஜஷன்ஸ்ன்னு சொல்லி நிறைய பேஷண்ட்ஸ் எங்க கிட்ட வராங்க. ஸோ எங்க சைட்ல இருந்து நாங்க அட்வைஸ் பண்றது என்னன்னா, ஒன்ஸ் உங்களுக்கு பீரியட்ஸ் மிஸ் ஆகுது, அதுவும் எஸ்பெஷலி ரெகுலரா பீரியட்ஸ் வர்றவங்க 25 to 35-40 days மாசம் மாசம் கரெக்டா வருதுன்னா அவங்களுக்கு வந்து ஏர்லியா நம்மளுக்கு தெரிஞ்சிடும் பிரெக்னன்சியா இல்லையா மிஸ் ஆகிறதுக்கு காரணம் என்னன்றது. ஒன்ஸ் அவங்க கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்கன்னா உடனே டாக்டரை வந்து கன்சல்ட் பண்ணுறது ஒரு பெட்டர் ஆப்ஷனாக இருக்கும். ஏன்னா டாக்டர் சைடில் நாங்கள் பார்த்தோன்னா கன்ஃபார்ம் பண்ண உடனேயே வி நீட் டு ஸ்டார்ட் ஃபோலிக் ஆசின்ற டேப்லெட், விச் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் த பேபிஸ் நியூரல் டெவலப்மெண்ட். யூஸ்வலாக ப்ரீ கன்செப்ஷனல் கவுன்சிலிங்ன்ற கவுன்சிலிங்கும் நாங்கள் பண்ணுறோம் நம்ம ஹாஸ்பிட்டல்ஸில். ஸோ கல்யாணம் ஆன புதுசில் நிறைய கப்புள்ஸ் வந்து முன்னாடியே என்ன பண்ணணும்னு தெரிஞ்சுக்கிறது இன்னும் ஒரு பெட்டர் ஆப்ஷனாக இருக்கும். வேர் வி கேன் டெல் தெம் இது பண்ணால் நல்லது. நிறைய பேர் டயபெட்டிஸோடு வருவாங்க, நிறைய பேர் தைராய்டோடு வருவாங்க. ஆரம்பத்துலேயே நாங்கள் அதை ஸ்க்ரீன் பண்ணி அதுக்கான ப்ராப்பர் ட்ரீட்மெண்ட் நாங்கள் ஏர்லியாகவே நம்ம சொல்லிட்டோன்னா வி கேன் கைட் தெம் ப்ராப்பர்லி டு அவாய்ட் தீஸ் கைண்ட் ஆஃப் அபார்ஷன்ஸ். ஓகே, இந்த கருத்தரிக்கிறதுக்கு முன்னாடி இந்த யங் கப்பிள்ஸ் வந்து ஒரு கவுன்சிலிங் எடுத்துக்கிறது பட், ஏன்னா ஹெல்த் வைஸும் சரி மென்டல் வைஸும் சரி நம்ம ரெண்டு பேரும் ப்ரிப்பேர் ஆகிட்டாங்க அப்படின்ற பட்சத்தில் இதை வந்து இன்னும் ஈஸியாக ஹேண்டில் பண்ண முடியும், ஈஸியாக அப்ரோச் பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு விளக்கம் டாக்டர் ஜலேதா ஹெலன் உங்களுக்காக கொடுத்துருந்தாங்க. வணக்கம், சொல்லுங்கள், யார் பேசுகிறீங்க? ஹலோ மேம், நான் செல்வி பேசுகிறேன். செல்வி, என்ன கேள்வி உங்களோடது? எனக்கு மேரேஜ் ஆகி 1 இயர் ஆச்சு. சொல்லுங்கம்மா, என்ன வயசு ஆகுதுமா உங்களுக்கு? 24. ஓகே, தொடர்ந்து பேசுங்க. நீங்க இதுக்கு முன்னாடி என்ன சிகிச்சை எல்லாம் எடுத்துக்கிட்டீங்க நீங்க தொடர்ந்து பேசலாம், டாக்டர் பிரியா கண்ணன் உங்களுக்கான பதில் கொடுப்பாங்க. இல்லை, நான் டாக்டர் எல்லாம் போகணும் மேம், எனக்கு 1 month 23-24 days டேட் வருது, அதுக்கப்புறம் இந்த மந்த் வந்து 28 days ஆச்சு இன்னும் வரல, ஆனா வர மாதிரி சிம்டம்ஸ் இருக்கு. அதாவது உங்களுக்கு வந்து மாசம் மாசம் பீரியட்ஸ் வருது இல்லையா? மாசம் மாசம் வந்துருது 22 days or 23 days 28 days வந்துருது இல்லையா? ஆமா. உங்களுக்கு ரெகுலரா பீரியட்ஸ் வர்றப்ப நீங்க கவலைப்பட வேண்டாம். நீங்க இப்பயே வந்து உங்க பிரெக்னன்சிக்கு பிளான் பண்ணிட்டு இருக்கீங்களா? ஆமா. ஓகே, பிரெக்னன்சிக்கு எத்தனை நாளா ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்க? நான் ஒரு 6 months சிக்ஸ் மந்த்ஸா ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்க. இப்போ நீங்க 24 இயர்ஸ், உங்களுக்கு ரெகுலரா பீரியட்ஸ் வருது, 6 months ட்ரை பண்றீங்க. இன்னொரு 6 months ட்ரை பண்ணுங்க. இன்னொரு 6 months ட்ரை பண்ணியும் உங்களுக்கு வந்து பிரெக்னன்சி எதுவும் நிக்கலன்னு வச்சுக்கோங்களேன், அப்ப நீங்க கண்டிப்பா ஒரு டாக்டரை போய் பார்த்து ஏன் நமக்கு இன்னும் ப்ரெக்னென்ட் ஆகலை அப்படிங்கிறத அப்போ நீங்கள் ட்ரை பண்ணும். பட் நீங்கள் இந்த 6 months ட்ரை பண்ணுறீங்க, இனிமேல் ட்ரை பண்ணிட்டு இருக்க போகிறீங்க, அப்போ வந்து நீங்கள் கண்டிப்பாக ஃபோலிக் ஆசிட் மாத்திரை ஆரம்பிச்சிடுங்க, பிகாஸ் தட் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட். உங்கள் பாப்பாவோட மூல வளர்ச்சிக்கு அது ரொம்ப இம்பார்ட்டண்ட். மூல வளர்ச்சி மட்டும் இல்லை, பாக்கி குறைபாடுகளையும் அது வந்து 60% குறைக்க முடியும். அதனால் கண்டிப்பாக நீங்கள் ஃபோலிக் ஆசிட் மாத்திரை, ஒரு மாத்திரை சின்ன வைட்டமின் மாத்திரை, அது அதை தினம் ஒன்று எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு உங்களுக்கு ரெகுலராக பீரியட்ஸ் வர்றதுனால கவலைப்படாதீங்க. நீங்கள் இன்னொரு 6 months ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணுறதுங்கிறது யூ மஸ்ட் ரிமெம்பர் ஃபர்டைல் பீரியட்னு ஒன்று இருக்குது, அதாவது உங்களுக்கு 28 நாளில் ஜென்ரலாக பீரியட்ஸ் வர்றதுனால உங்களுக்கு பீரியட்ஸ் வந்தால் என்றைக்கு பீரியட்ஸ் ஆரம்பிக்குதோ அதுதான் day 1. அன்னிலேருந்து 10 நாள்லேருந்து 18 நாள் அதுதான் ஃபர்டைல் பீரியட். அப்போ வந்து ரெகுலராக நீங்கள் இன்டர்கோர்ஸ் வச்சுக்கணும், அதாவது மினிமம் 1 நாள் விட்டு 1 நாளாவது இருந்ததுன்னா உங்களுக்கு கர்ப்பம் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். ஸோ அதனால் அந்த ஃபர்டைல் பீரியடை யூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் இன்னொரு 6 months ட்ரை பண்ணுங்கள். அப்போவும் நமக்கு உங்களுக்கு ப்ரெக்னென்சி எதுவும் வரல அப்படின்னா யூ கோ டு ஃபர்டிலிட்டி ஸ்பெஷலிஸ்ட். அதுக்குள்ளே வந்துடுச்சு அப்படின்னா எப்போ உங்களுக்கு பீரியட்ஸ் 35 நாள் தள்ளி போகுதோ யூரின் ப்ரெக்னென்சி பார்த்துட்டு உடனேயுமே நீங்கள் வந்து கைனகாலஜிஸ்ட்டை போய் பார்க்கணும். ஓகே, உங்களை பொறுத்த வரைக்கும் ஃபர்டைல் பீரியட் உங்களோட பீரியட் ஆரம்பிச்சது 10th அந்த 15th day அப்படின்ற ஒரு விளக்கம் கொடுத்துருந்தாங்க டாக்டர். 18th day வரைக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயம் டாக்டர் கொடுத்துருந்தாங்க. அண்ட் முக்கியமான ரொம்ப வேல்யூபிளான ஒரு இன்ஃபர்மேஷன் என்ன அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, கரு தரிச்சதுக்கு அப்புறம் தான் அந்த ஃபோலிக் ஆசிட் பற்றி எல்லாரும் யோசிப்போம், பட் இப்போ இருந்தே நீங்கள் ஃபோலிக் ஆசிட் சாப்பிட்றது நல்ல விஷயம் அப்படிங்கிற ஒரு விளக்கமும் கொடுத்துருந்தாங்க. இன்றைக்கி ப்ளூம் ஃபர்டிலிட்டி அண்ட் ஹெல்த் கேர்லேருந்து டாக்டர் 6 doctors இருக்காங்க நம்மளோட நிகழ்ச்சியில் உங்களோட கேள்விகள் அத்தனைக்கும் பதில் கொடுக்கறதுக்காக. தொடர்ந்து நீங்கள் கால் பண்ணலாம், ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு சந்திக்கலாம். இது 6 doctors 1008 கேள்விகள். வெல்
வெல்கம் பேக். இதாறு டாக்டர்கள் 1008 கேள்விகள். உங்களோட ஆரோக்கியம் குறித்த அத்தனை சந்தேகங்களையுமே உங்களோட வீட்டு வரவேற்பறையிலிருந்து நம்மளோட நேரலை நிகழ்ச்சிக்கு நீங்கள் கால் பண்ணி கேட்கலாம். உங்களோட கேள்விகளுக்கு பதில் கொடுக்கறதுக்காக இன்றைக்கி நம்மளோட நிகழ்ச்சியில் ப்ளூம் ஃபர்டிலிட்டி அண்ட் ஹெல்த் கேர்லேருந்து 6 சிறப்பு துறை சார்ந்த மருத்துவ நிபுணர்கள் இருக்காங்க. 0444549644 அப்படிங்கிற எனக்கு நீங்கள் தொடர்பு கொண்டு பேசலாம். வணக்கம், சொல்லுங்க, யார் பேசுறீங்க? திருவாரூர்லேருந்து. உங்கள் பேர் என்னம்மா? மீனாட்சி மேடம். மீனாட்சியோட கேள்வி என்ன? என் பொண்ணுக்காக மேடம், இந்த மென்சஸ் டைப்ல வயிற்றுவலி வரவாது மேடம். ஓகே, வயிறு அதிகமா வலிக்குதா உங்களுக்கு? அவங்களோட வயசு சொல்றீங்களா? ஓவர் ப்ரீதிங்கா இருக்கு மேடம். கேக்கலாம், டாக்டர் கவிதா கௌதம் இருக்காங்க, ஆலோசனை எடுத்துக்கலாம். பொண்ணோட வயசு என்ன ஆகுதுமா? 13 வயசு மேடம். 14 வயசா? 13 மேடம். 13 வயசு. இப்பதான் வயசுக்கு வந்தாங்களா? இப்ப கொஞ்ச நாள் 1 இயர் ஆகுது. பீரியட்ஸ் டைம்ல வந்து மென்சஸ் டைம்ல ஐ மீன் ப்ளீடிங்கும் அதிகமா இருக்கு, பிளஸ் வயிறு வலியும் ஜாஸ்தியா இருக்குங்களா? ஆமாங்க மேடம். நீங்க கண்டிப்பா மேஜரா பயப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை. ஐ மீன் வயதுக்கு வந்து முதல் ஒரு வருஷத்துக்கு வந்து கொஞ்சம் பீரியட்ஸ் இரெகுலாரிட்டி இருக்கலாம், அது அக்செப்டட் தான். ஒன்று தள்ளி தள்ளி வரத்துக்கும் வாய்ப்பு இருக்கு, கொஞ்சம் ஃப்ரீக்வெண்டா வரத்துக்கும் வாய்ப்பு இருக்கு. இது ரெண்டும் இருந்தாலும் பிரச்சனை கிடையாதுன்னு தான் சொல்லுவோம். பட் அதிகமாக ரத்தப்போக்கு இருக்கிறதோ இல்லை வலி ஏற்படுறதோ டெஃபினெட்லி அந்த குழந்தைய பாதிக்கும். ஸோ அதுக்கு நீங்க டெஃபினட்டா டாக்டரை பார்த்து மாத்திரை மருந்து எடுத்துக்கிறது பெட்டர். ஏன்னா அது அப்படியே விட்டிங்கன்னா அனீமியா வரும், அது ரத்த சோகை வரும், அண்ட் வீக்னஸ் வரும். குழந்தைக்கும் நல்லதில்லை. படிக்கிற குழந்தைக்கு வந்து டெஃபினெட்லி ஹெல்த்தியாக இருக்கிறது வந்து ரொம்ப முக்கியமான விஷயம். ஸோ பெருசாக நம்ம எதுவும் பண்ணலனாலும் டெஃபினட்டாக டாக்டரை பார்த்து அந்த ரத்த போக்கை குறைக்கிறதுக்கான மாத்திரைகள் இருக்குது. ஸோ அதை மட்டும் எடுத்துக்கிறது நீங்கள் பார்க்கணும். ஆமாம், ஏன்னா படிக்கிற குழந்தைங்க படிப்பில் கான்சன்ட்ரேட் பண்ணணும். அண்ட் கூடவே பார்த்தீங்கன்னா ஹெல்த் சார்ந்த இந்த விஷயங்கள் அது கொஞ்சம் நம்ம சரி பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஸோ நீங்கள் மருத்துவர் பார்க்கறது நல்லது அப்படிங்கிற ஒரு விளக்கம் டாக்டர் கவிதா கௌதம் உங்களுக்காக கொடுத்துருந்தாங்க. வணக்கம், சொல்லுங்கள், யார் பேசுகிறீங்க? வணக்கம், லைனில் இருக்கீங்க, பேசுகிறேன். சென்னையில் இருக்கோம். சென்னையில் இருந்து காந்திமதி பேசுகிறோம். காந்திமதியோட கேள்வி என்ன? மேம், இப்போ எனக்கு ஆல்ரெடி பிசிஓடி ப்ராப்ளம் இருந்தது மேம். தொடர்ந்து பேசுங்க. உங்க வயது என்ன ஆகுது? 26 மேம். ஓகே, உங்களோட கேள்வி என்ன? மேரேஜ் ஆகி 7 மந்த் ஆகுது மேம். ஓகே, இப்போ 2 மந்த் கன்சீவ் ஆயிருக்கேன் அப்படின்னு டாக்டர் சொன்னாங்க. சொல்லுங்க மேம். பிசிஓடி ப்ராப்ளம் இருக்கிறதுனால நான் லேட்டா தான் போட்டு பார்த்தேன் டெஸ்ட். தொடர்ந்து பேசுங்க. 45 டேஸ் 50 டேஸ் கழிச்சுதான் பீரியட் ஆகுறதுனால அப்படியே விட்டுட்டு 45 டேஸ் முடிஞ்சு 50 டேஸ்ல தான் போட்டு பார்த்தோம் மேம். அப்ப கன்ஃபார்ம் ஆயிட்ட பிறகு ஸ்கேன் பண்ணி பார்த்தோம். பாப்பாக்கு வந்து துடிப்பெல்லாம் வந்துடுச்சு அப்படின்னு சொன்னாங்க. இப்ப மேல என்ன பண்ணலாம் அப்படின்னு? பிசிஓடி இருக்கிறதுனால பேபிக்கு ஏதாவது ப்ராப்ளம் இருக்குமோ அப்படின்னு? பிசிஓடி இருந்தாலும் டாக்டர் என்ன சொன்னாங்க, பிசிஓடி இருந்தாலும் ப்ராப்ளம் எதுவும் இருந்தா நல்லா இருக்கு, பேபி துடிப்பெல்லாம் வந்துடுச்சு. கேக்கலாம், நமக்கு டாக்டர் ஸ்ருதி இருக்காங்க, அவங்களோட ஆலோசனை எடுத்துக்கலாம். ஃபர்ஸ்ட் உங்களுக்கு கங்கிராச்சுலேஷன்ஸ் உங்க பிரெக்னன்சிக்கு. ஸோ இதில் இம்பார்ட்டன்ட் திங், இந்த பிசிஓடிக்கு நீங்கள் என்ன பிரச்சனை பார்த்துக்கணும் அப்படின்னா, இந்த பிசிஓடி முன்னாடி இருக்கிறவங்களுக்கு ப்ரெக்னன்சியில் சக்கரை நோய் வரத்துக்கு வாய்ப்பு இருக்கு. சரிங்களா, நீங்கள் சக்கரையை செக் பண்ணியிருக்கீங்களா முன்னாடி? ஆ, சுகர் டெஸ்ட் எல்லாமே, தைராய்டு எல்லாமே செக் பண்ணிட்டாங்க மேம். வெரி குட். இப்போ அதை கன்சீவ் ஆனதுக்கு அப்புறம் செக் பண்ணாங்க? ஆ, செக் பண்ணாங்க. ஹஸ்பண்ட் அண்ட் கோ செக் பண்ணாங்க. HIV எல்லாமே செக் பண்ணிட்டாங்க. ஹெப்படைட்டிஸ் ஏ பி எல்லாம் பண்ணிட்டாங்க. வெரி குட். ஸோ அதை இம்பார்ட்டன்ட் திங் நீங்கள் பார்த்துக்க வேண்டியது என்னன்னா, உங்களோட பிளட் ப்ரெஷர் ப்ராப்ளம் ஐ மீன் கரெக்டாக இருக்கா? ஒவ்வொரு விசிட்லையும் நீங்கள் உங்கள் மகப்பேறு டாக்டர் பார்க்கறச்சே உங்கள் பிளட் ப்ரெஷர் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. ஏன்னா இந்த பிசிஓடி இருக்கிறவங்களுக்கு வாட் வி கால் மெட்டபாலிக் ப்ராப்ளம்ஸ் வரலாம். மெட்டபாலிக் ப்ராப்ளம்ஸ்னால் இந்த சுகர், சக்கரை ஒரு மெட்டபாலிக் ப்ராப்ளம், பிளட் ப்ரெஷர் ஒரு மெட்டபாலிக் ப்ராப்ளம். ஸோ இந்த மாதிரி வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இதை தான் நீங்கள் இனிமேல் கான்சென்ட்ரேட் பண்ணி பார்க்கணும். இந்த அடுத்த 8 மாதம் நீங்கள் ப்ரெக்னன்சி முடிஞ்சு 2 டேப்லெட் கொடுத்துருக்காங்க மேம். மெட்டோபோலைட்னு ஒரு டேப்லெட், மூல வளர்ச்சிக்கு குழந்தைக்குன்னு கொடுத்தாங்க. வெரி குட். அப்புறம் நைட்ல போடுறதுக்கு வந்து டைசினேட்னு ஒன்று கொடுத்துருக்காங்க கொமட்டலுக்கு. நீங்க உங்க டாக்டர் கொடுத்த மாத்திரை அப்படியே கண்டினியூ பண்ணுங்க அதில் பத்தி. படனா நீங்க உங்க டயட் சரியா பாத்துக்கோங்க. ஏன்னா சக்கரை வராம நீங்க தவிர்த்தீங்கன்னா அது உங்களுக்கும் நல்லது குழந்தைக்கும் நல்லது. அதுதான் இம்பார்ட்டன்ட் விஷயம். பிசிஓடி இருக்கிறவங்களுக்கு சக்கரை வராம பாத்துக்கணும். சக்கரை பத்தி உங்களுக்காக முக்கியமா சொல்றேன், கண்டிப்பா பேசலாம். டாக்டர் வான்மதி இருக்காங்க, சொல்லுங்க. மேம், இப்போ ஒரு ஸ்கேன் பண்ணிட்டோம் மேம். ஓகே, பேபிக்கு வந்து துடிப்பு வந்துருச்சுன்னு சொன்னாங்க. சரி, இப்போ மைனூட்டா 5 மந்த்ல ஒரு ஸ்கேன் பண்ணணும்னு ஃப்ரெண்டு சொன்னாங்க. அதுல வந்து ப்ராப்ளம் ஏதாவது பல குழந்தைக்கு இருந்தாலும் தெரிஞ்சிடும் ஓகே அப்படின்னு சொன்னாங்க. இப்போ ஸ்கேன் நெக்ஸ்ட் எப்போ பண்ணலாம் மேம்? இப்போ வர சொல்லியிருக்காங்க, 21 டாக்டர் வர சொல்லியிருக்காங்க. ஓகே, ஆலோசனை. 5 மாதத்துக்கு தான் பண்ணணுங்கிற அவசியம் இல்லை, அதற்கு முன்னா
அதாவது 11 வாரத்திலிருந்து 14 வாரம் வரைக்கும் ஒரு ஒரு இம்பார்ட்டன்ட் ஸ்கேன், அதாவது என்டி ஸ்கேன்னு சொல்லி ஒரு ஸ்கேன் ஒன்று இருக்குது. அந்த ஸ்கேன் எதுக்காக பண்ணுறது அப்படின்னு சொன்னால், ஆமாம், நியூக்கல் டிரான்ஸ்லூசன்சி ஸ்கேன். ஓகே மேம். அந்த ஸ்கேன் எதுக்காக நம்ம பண்ணுறோன்னா, ஜெனட்டிக்கல் ஜெனட்டிக்கலாக ப்ராப்ளம்ஸ் இருக்கிற குழந்தைங்களை இந்த வாரத்திலே நம்மளால் கண்டுபிடிக்க முடியும். அதே மாதிரி பெரிய ப்ராப்ளம்ஸ், அதாவது ஆனன் கஃபாலி அந்த மாதிரி நிறைய குழந்தை பிறந்ததுக்கப்புறம் உயிரோடு இருக்க முடியாது அப்படிங்கிற பெரிய பெரிய ப்ராப்ளம்ஸ் எல்லாமே நம்ம அந்த 11 வாரத்துலேருந்து 14 வாரத்தில் ஈஸியாக கண்டுபிடிக்கக்கூடிய வசதிகள் வந்து இப்போ நிறைய வந்துடுச்சு. அப்போ நம்ம என்ன பண்ணோன்னா, நீங்கள் 5 மாதம் வரைக்கும் வெயிட் பண்ணி எடுக்கணுங்கிற அவசியம் கிடையாது. 11 வாரத்திலிருந்து 14 வாரத்துக்குள்ள அந்த என்டி ஸ்கேன் நம்ம எடுக்கும்போது குழந்தைக்கு மூல வளர்ச்சிகள் பிரச்சனைகள் சம்மந்தப்பட்டது ஏதாவது இருக்கானும் கண்டுபிடிக்கலாம். அதே நேரங்களில் வேறு ஏதாவது பெரிய, அதாவது உயிரை பாதிக்கக்கூடிய பிரச்சனைகள் ஏதாவது இருக்காங்கிறதையும் நம்மளால் கண்டுபிடிக்க முடியும். அதாவது உதாரணமாக ஹார்ட் ப்ராப்ளம்ஸ், இல்லை மூளை, அதாவது ஸ்கல் போன் ஃபார்ம் ஆகலை, இல்லை ஸ்பைனில் ஏதாவது ப்ராப்ளம்ஸ் இருக்குது, லெக்ஸில் ஏதாவது ப்ராப்ளம்ஸ் இருக்குது அப்படிங்கிறத நம்மளால் முன்கூட்டியே அறிஞ்சு கொள்ள முடியும். கண்டிப்பாக, அதாவது இரண்டு மருத்துவர்களும் உங்களுக்கு கொடுத்துருக்க ஆலோசனை இந்த ப்ரிவென்ஷன் இஸ் பெட்டர் தென் கியூர் தான். ஏன்னா, ஒன்று நீங்கள் சர்க்கரை வராமல் பார்த்துக்கணும், நீங்கள் அதுக்கான உணவுகள் அண்ட் உங்களோட லைஃப் ஸ்டைல் நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி இந்த கர்ப்ப காலத்தில் மாற்றிக்கோங்க. அண்ட் முக்கியமான விஷயம் டாக்டர் சொல்லுங்க, ஸ்கேன் பற்றி சொல்லும்போது ஸ்கேனுங்கிறது 5 மாதம் தான் அப்படின்னு ஃபிக்ஸ் பண்ணிக்காதீங்க. இப்போ கூட 11-14 வாரங்களுக்குள்ளே ஒரு ஸ்கேன் நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, அது பின்னாடி ஏற்படக்கூடிய இந்த குறைபாடுகளை நம்ம முன்னாடியே தெரிஞ்சுக்கலாம் அப்படிங்கிற ஒரு விளக்கம் கொடுத்திருந்தாங்க. வணக்கம் சொல்லுங்க, யார் பேசுறீங்க? வணக்கம், லைன்ல இருக்கீங்க, பேசலாம். ஹலோ, உங்க பேர் சொல்லுங்கம்மா. வணக்கம் மேம், என் பேர் காயத்ரி, தர்மபுரியில இருந்து பேசுறேன். சொல்லுங்க காயத்ரி, என்ன கேள்வி உங்களோடது? மேம், எங்க அக்கா பீரியட்ஸே ஆக மாட்டேன்றாங்க, அத பத்தி தெரியும். அக்காவோட வயது என்ன ஆகுதுமா? அக்காவுக்கு 24 ஆகுது மேம். ஃபர்ஸ்ட் பேபி வந்து 2010 பையன் பிறந்தான். ஓகே, அது அது பிறந்துருச்சு, நெக்ஸ்ட் பேபி நின்னுட்டு இருக்கு, அக்காவுக்கு தெரியல. ஓகே, அந்த இடைப்பட்ட காலத்துலயே அவ பீரியட்ஸ் ஆகல, செகண்ட் பேபி நின்னு பேபி டெலிவரி ஆன 3வது நாளே அம்மா அழிச்சுட்டு போய் குடும்ப கட்டுப்பாடு பண்ணிட்டாங்க. அதோட சரி மேம், இப்ப வரைக்கும் அவ வெளியே போகவே இல்லை, ரொம்ப பயப்படுறா, நான் ஏதாவது பண்ணிக்கிறேன் அப்படின்றா. எல்லாமே எல்லா செக்கப்பும் பண்ணாங்க, வைரஸ் சுத்தம் பண்ணாங்க, ஸ்கேன் பண்ணி பார்த்தாங்க, சொல்றது வயிற்றுல நீர் கட்டி இருக்கு, அந்த கருமுட்டெல்லாம் இருக்கு அப்படியே, எல்லாருக்குமே இப்ப நான் சொல்ல நினைக்கிறது என்னன்னா, இந்த பிரெக்னென்ட் ஆகி டெலிவரி ஆகி தாய்ப்பால் கொடுக்குற சமயத்துல வந்து ஒரு 6 மாசம் குறைஞ்சது 3 to 6 months பீரியட்ஸ் வராது. அந்த பீரியட்ஸ் வராமல் இருக்கிற சமயத்தில் அது கன்சீவ் ஆக மாட்டோம் அப்படிங்கிறது கிடையாது. யூ ஷுட் ஹாவ் அ கான்ட்ரசெப்ஷன் அந்த டைமில். நம்ம வந்து கருத்தடை சாதனமோ இல்லை கருத்தடைக்கான மாத்திரைகளோ இல்லை கருத்தடைக்கான ஊசிகளோ அந்த டைமில் போட்டு தான் ஆகணும். ஏன்னா எல்லாருக்கும் இருக்கிற அந்த ஒரு நம்பிக்கை என்னென்னா, நம்ம தாய்ப்பால் கொடுக்குறோம், பீரியட்ஸ் வரலை, ஸோ நம்மளுக்கு இம்மிடியட்டாக நிற்காது அப்படிங்கிறது வந்து எல்லாருக்கும் இருக்கிற ஒரு மென்டாலிட்டி. ஸோ எல்லாருமே அதில் அவேராக இருக்கணும். இப்போ உங்கள் அக்கா வந்து அந்த மாதிரி தான் இம்மிடியட்டாக கன்சீவ் ஆகிருக்காங்க தெரியாமையே. அண்ட் குட் தேட் அவங்க ப்ரொசீட் பண்ணி டெலிவரி ஆகி அண்ட் ஸ்டெரிலைசேஷனும் பண்ணிட்டாங்க. பட் இப்போ வந்து என்னென்னா, ஸோ இப்போ அடிக்கடி இப்போ ஃப்ரீக்குவெண்ட்டாக டெலிவரி ஆகிருக்கு, டெஃபினட்டாக வெயிட் கெயின் ஜாஸ்தியாக இருந்திருக்கும், நிறையா சாப்பிட சொல்லியிருப்போம், ஃபீடிங்காக சாப்பிட சொல்லியிருப்போம், ஸோ ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி கம்மியாக இருந்திருக்கும், ஸோ டெஃபினட்டாக வெயிட் கெயின் ஜாஸ்தியாக இருந்திருக்கும். ஸோ வெயிட் கெயின் ஜாஸ்தியாக இருப்போம், ஆல்ரெடி அந்த நீர்க்கட்டி ஒரு இந்த கருமுட்டைகள் அப்படியே இருக்குதுன்னு டாக்டர் சொன்னது, இது பாலிசிஸ்டிக் ஓவரி தான். ஸோ இந்த பாலிசிஸ்டிக் ஓவரி வித் வெயிட் கெயின் அப்படின்னு இருக்கிற சமயத்தில் டெஃபினெட்லி பீரியட்ஸ் வந்து ஆல்ரெடி இர்ரெகுலராக இருந்தவங்களுக்கு வராமையே போகலாம். 6 மாதத்துக்கு ஒரு தடவையோ இல்லை 7 மாதத்துக்கு ஒரு தடவையோ வரும். சிலர் வந்து ரொம்ப ரேராக 12 மாதங்கள் ஆகியும் எனக்கு பீரியட்ஸ் வரலன்னு சொல்லி வரவங்களும் இருக்கிறாங்க. பட் இந்த மாதிரி இருக்குது மெயினாக அவங்களுக்கு வந்து உங்கள் அக்காவோட வெயிட் என்னன்னு எனக்கு தெரியாது, பட் அவங்க வந்து ரொம்ப ஹையர் வெயிட்டில் இருக்காங்க, ரொம்ப அதிகமான உடற்பருமனோடு இருக்கிறாங்க அப்படின்னா டெஃபினெட்லி வெயிட் ரிடக்ஷன் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். இன்னொன்று, அவங்களோட ஹார்மோனல் செக்ரீஷன்ஸ்லாம் எப்படி இருக்குன்றதையும் செக் பண்ணோம். ஒன்று நம்ம பாலிசிஸ்டிக் ஓவரின்னு அதையே யோசிச்சுட்டு இல்லாமல், ப்ளஸ் அவங்களுக்கு வேறு ஏதாவது குறைபாடு இருக்கா, இல்லை தைராய்டு கேன் ஆல்சோ அஃபெக்ட், வேறு ஏதாவது பிரச்சனை, ப்ரொலாக்டின் அதிகமாக இருக்கா, ஸோ இந்த மாதிரி ஹார்மோன்கள் பிரச்சனை. டாக்டர் ஸ்ருதி மாதிரி ஐ திங்க் ஷீ வில் ஆல்சோ பி அ பெட்டர் பர்சன் டு எக்ஸ்பிளைன். ஓகே, டாக்டரோட அட்வைஸும் எடுத்துக்கலாம் நம்ம தொடர்ந்து. ரைட், ஸோ அவங்க சொன்ன மாதிரி அஃப்கோர்ஸ் இந்த நீர்க்கட்டி பிரச்சனையாக இருக்கலாம், அப்படி இல்லைன்னா ஹார்மோன் பிரச்சனையாக இருக்கலாம், ஹார்மோனில் இந்த தைராய்டாக இருக்கலாம், ப்ரொலாக்டின்னு ஒரு ஹார்மோன் இருக்குது, அது அதிகமாக சுரந்ததுன்னா கூட உங்களுக்கு
தீட் ஒழுங்காக வராது, இல்லை நின்று போகிறதுக்கு வாய்ப்பு கிடையாது, வாய்ப்புகள் இருக்குது. உங்கள் கருமுட்டை எப்படி வேலை செய்யறதுன்னு அது கூட ஒரு ஹார்மோன் டெஸ்ட் பண்ணி கண்டுபிடிக்கலாம். LHFSH அப்படின்னு நிறைய வகையான ஹார்மோன் ப்ரொஃபைல் இருக்குது. அதெல்லாம் உங்கள் அக்கா பண்ணிக்கிறது நல்லது. அண்ட் டாக்டர் கவிதா சொன்ன மாதிரி உடல் எடையை குறைச்சாங்கன்னா, அவங்க எவ்வளோ இடம் இருக்காங்கன்னு தெரியல, பட் வெயிட் குறைச்சா பீரியட்ஸ் கண்டிப்பாக ரெகுலரைஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு. ஓகே, அது உடல் எடை அதை கண்டிப்பாக குறைக்கணும். அது முக்கியமான விஷயம். இது வந்து பிசிஓடி சார்ந்த பிரச்சனையா இல்லை ஹார்மோன் சார்ந்த பிரச்சனையா அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற விளக்கம் இரண்டு மருத்துவர்களும் கொடுத்துருந்தாங்க. இன்னைக்கு ப்ளூம் ஃபர்டிலிட்டி அண்ட் ஹெல்த் கேர்லேருந்து ஆறு சிறப்பு துறை சார்ந்த மருத்துவ நிபுணர்கள் நம்மளோட நிகழ்ச்சியில் இருக்காங்க. இது ஆறு டாக்டர்கள் 1008 கேள்விகள். ஒரு சிறு இடைவேளைக்கு பிறகு சந்திக்கலாம். இதுக்கு நான் கருத்தரிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கும். அது அதை பற்றின ஒரு விளக்கம் நீங்கள் கொடுக்கணும். ஆமாம், இப்போ எசோஸ்பர்மியா அதுதான் நம்ம சொல்லுவோம், அணுக்கள்லேயே வந்து இருக்காது. அவங்களுக்கு வந்து நிறைய பேருக்கு வந்து மிஸ்கன்செப்ஷன் இருக்குது, அணுக்களே இல்லைன்னா நம்மளால ஒன்றும் குழந்தையே பெக்க முடியாதோ, நம்மளால ஒன்றும் ஃபேமிலி வந்து பண்ண முடியாதுன்னு. தி தெம்செல்ஸ் செக்ரிகேட், அவங்க வந்து தனியாக இப்போ மேடம் சொன்ன மாதிரி வந்து நம்ம முன்னாடி உட்கார்றது கூட ஒரு கூச்சு போடுறாக்க. அவங்க இன்னொரு செட் ஆஃப் பீப்புள் இருக்காங்க, அவங்க வந்து ஏசோஸ்பர்மியாவும் இந்த எரெக்டைல் டிஸ்ஃபங்க்ஷன் என்ன, ஆனால் இந்த செக்ஸ் பண்ண முடியாமல் இருக்கவங்க வந்து அவங்க என்ன நிறைய ரெண்டுமே ஒன்றா வச்சுக்கிறாங்க. எனக்கு ஏசோஸ்பர்மியா இருக்கனால எல்லாம் செக்ஸும் பண்ண முடியாது, இது தனி அது தனி. நிறைய பேர் நல்லா செக்ஷுவல் இன்டர்கோர்ஸ் பண்ணிக்கிட்டு ஏசோஸ்பர்மியாவே இருக்கலாம், சரியா? ஸோ அது வந்து அவங்க வந்து நம்மக்கிட்ட ஃபஸ்ட்டு பேசினா தான் நம்ம வந்து பண்ண முடியும். ஸோ மை ஃபஸ்ட் அட்வைஸ் இஸ் ப்ளீஸ் கம், ஓகே, வந்து ஒரு தடவை ஆலோசனை எடுங்க. ரெண்டாவது வந்து இப்போ எசோஸ்பர்மியாவுக்கு வந்து நிறைய ட்ரீட்மெண்ட் வந்துடுச்சு, அவங்களுடைய குழந்தை நம்ம வந்து கண்டிப்பாக வந்து கொடுத்தாகலாம், அதுதான் வந்து கிளியராக சொல்லணும். ஏன்னா இப்போ வந்து நிறைய பேர் என்னோட குழந்தை இல்லைன்றனால டோனர் போகணும், எங்கள் குடும்பத்தில் வந்து அது ஒத்துக்க மாட்டாக்கும் அண்ட் தேவ் கான் அப் டு சூசைட் ஆல்சோ. ஸோ வாட் ஐ வாண்ட் டு சே இஸ் எசோஸ்பர்மியா இருந்தாலும் உங்களால் குழந்தை வந்து கண்டிப்பாக பண்ண முடியும், சரியா? அது வந்து சில பேருக்கு ஹார்மோன் பிரச்சனை இருக்கும், அந்த ஹார்மோன் நாங்கள் டெஸ்ட் பண்ணி அந்த ஹார்மோனை ரெக்டிஃபை பண்ணுறப்போ அவங்களுக்கு நார்மலாகவே வர ஆரம்பிச்சிடும், நம்ம எந்த ப்ரொசீஜரே பண்ணாமல் வர ஆரம்பிச்சிடும். இன்னும் கொஞ்சம் பேருக்கு வந்து ரீசெண்ட் டெக்னாலஜியை நாங்கள் யூஸ் பண்ணி டிசான்ற ஒரு ப்ரொசீஜர் இருக்குது, டைரெக்டாக அங்கே ப்ரொடக்ஷன் இருந்துச்சு நாங்கள் இந்த எடுக்கலாம். ஒரு தடவை அப்ஸ்ட்ரக்ஷன்ஸ் இருக்கும், அந்த அப்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வந்து நாங்கள் ரிலீஸ் பண்ணி விடுவோம். ஸோ இந்த மாதிரி ரீசெண்ட் ட்ரீட்மெண்ட்ஸ் வச்சு நம்ம கண்டிப்பாக பண்ணி ஆகலாம். ஓகே, ஸோ இந்த கவுண்ட் இல்லை அப்படிங்கிறது வந்து கண்டிப்பாக ஒரு நல்ல ஒரு உடல் உறவில் ஈடுபட முடியாது அப்படிங்கிற அந்த மித், அதை வந்து நம்ம மனசுக்குள்ளே எடுத்துக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. முக்கியமான விஷயம் வந்து டாக்டர் சொல்லியிருந்தது, இது வந்து ஒரு குறைபாடையில் இதுக்காக இன்றைக்கி இருக்கக்கூடிய மெடிக்கல் அட்வான்ஸ்மெண்ட்ஸ் என்னென்னலாம் அப்படிங்கிற ஒரு விளக்கம் முழுசாக கொடுத்துருந்தாங்க டாக்டர் அசோக் குமார். வணக்கம், சொல்லுங்கள், யார் பேசுகிறீங்க? குட் மார்னிங் மேடம். குட் மார்னிங், சொல்லுங்கள் அபிராமி, என்ன கேள்வி உங்களோடது? மேடம், எனக்கு ப்ராப்ளம் இல்லை, என்னோட அம்மாவுக்கு வயசு 46 ஆகுது. சொல்லுங்கம்மா, அம்மாக்காக என்ன கேட்கணும்? அம்மா வந்து சிங்கப்பூர்ல வீட்டுல வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. தொடர்ந்து பேசுங்க. அவங்களுக்கு வந்து ஒரு 3 மாசம் வந்து இந்த ஒரு வருஷத்துல ஃபர்ஸ்ட் ஒரு 3 மாசம் வந்து பீரியட்ஸே ஆகாம இருந்தது. சரி, அவங்க நின்றுச்சு அப்படின்னு நினைச்சிட்டு விட்டுட்டாங்க. அப்புறம் மறுபடியும் 3 மாசம் கழிச்சு மறுபடியும் பீரியட்ஸ் ஆனது வந்து ரொம்ப அதிகமா, 3 மாசத்துக்கு ஒட்டுக்கா சேர்ந்து ரொம்ப ப்ளீடிங் அதிகமா இருந்தது. ஓகே, கேட்கலாம். டாக்டர் ஜலேதா ஹெலன் இருக்காங்க, மகளிர் மற்றும் மகப்பேறு மருத்துவர், ஆலோசனை எடுத்துக்கலாம். சரி, அவங்களுக்கு 45 வயசு ஆகுதுன்னு சொன்னீங்க, இப்போ 2 வருஷத்துல எத்தனை வாட்டி அவங்களுக்கு பீரியட்ஸ் வந்திருக்கு? அதாவது அதுக்கு முன்னாடி எல்லாம் கரெக்டாக மாசம் ஆயிட்டு இருந்தாங்க மேடம், இந்த ஒரு வருஷத்துல மட்டும் ஃபர்ஸ்ட் ஒரு 3 மாசம் ஆகாம இருந்தது. சரி, அவங்க நின்றுச்சுன்னு நினைச்சிட்டு இருக்காங்க. அப்புறம் மறுபடியும் 4வது மாசம் ஆரம்பிச்சு அந்த 3 மாசத்துக்கு ஒட்டுக்கா சேர்ந்து ரொம்ப அதிகமா ப்ளீச்சிங் அதிகமாயிட்டே இருந்ததுனால ரொம்ப அவங்களால எந்த வேலைக்கும் செய்ய முடியாம ரொம்ப உடம்பு முடியாம படுத்தே இருக்காங்க. 10 நாளைக்கு பக்கமா ப்ளீடிங் இருக்கு. மறுபடியும் வந்து 1 மாசம் ஆகாம இருக்காங்க, மறுபடியும் 1 மாசம் கழிச்சு 2 மாசத்துக்கு ஒட்டுக்கா ஆகிற மாதிரி இந்த மாதிரி ரொம்ப அதிகமா.
யூஸ்வலாக வந்து யூஸ்வலாக இந்த மாதிரி விட்டு விட்டு நம்மளுக்கு ப்ளீடிங் ஆகுது அப்படின்றப்ப நம்ம ஒரு ஸ்கேன் எடுத்து பார்க்குறது ஒரு பெட்டர் ஆப்ஷனாக இருக்கும். போஸ்ட் மெனோபாசல்ன்றது சுத்தமாக நின்று போகிறது. யூஸ்வலாக அதுக்கு ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடியிலேருந்து கொஞ்சம் பீரியட்ஸ் இர்ரெகுலராக ஆக ஆரம்பிக்கும். அது சில பேருக்கு 2 மாதம் 3 மாதம் அப்படி விட்டு விட்டு வர ஆரம்பிக்கும். பட் ரொம்ப ஹெவியாக போகுது அப்படின்ற பட்சத்தில், அவங்களும் சோர்ந்து போகிறாங்க, பிளட் லாஸ் நிறையா இருக்குன்ற பட்சத்தில் டாக்டரை அணுகி ஒரு ஸ்கேன் எடுத்து பார்க்குறது பெட்டர் ஆப்ஷனாக இருக்கும். ஏன்னா நம்மளுக்கு எண்டோமெட்ரியல் திக்கனிங்ன்ற ஒரு பேராமீட்டர் வந்து இட் வில் கிவ் அஸ் அன் ஐடியா எதா டிஷ்யூ க்ரோத் உள்ளே இருக்கா, பாலிப்ஸ் இருக்கா. வயசானவங்களுக்கு நம்ம எல்லாமே லைஃப் ஃபேமிலி லைஃப் முடிஞ்சிருச்சுன்னு அவ்வளோ கான்சென்ட்ரேட் பண்ண மாட்டோம். பட் ரீசெண்டாக இந்த மாதிரி விட்டு விட்டு ப்ளீடிங் ஆகுதுன்றப்ப சான்சஸ் ஆர் மோர் ஃபார் எண்டோமெட்ரியல் ஹைப்பர் பிளேசியா ஆர் எண்டோமெட்ரியல் பாலிப்ஸ். அது நம்ம ஸ்கேனில் பார்க்கும்போது நம்மளுக்கு ஒரு பெட்டர் ஐடியா கிடைக்கும். ஓகே, ஆல்ரெடி வேலைப்பாளு அவங்களுக்கு அதிகமாக இருக்கும்போது இந்த பிரச்சனையை கண்டிப்பாக சரி பண்ணணும். அதுக்கு நீங்கள் பண்ண வேண்டியது ஒரு ஸ்கேன் அப்படிங்கிற ஒரு விளக்கம் டாக்டர் உங்களுக்காக கொடுத்துருந்தாங்க. வணக்கம், சொல்லுங்கள், யார் பேசுகிறீங்க? ஹலோ, வணக்கம், லைனில் இருக்கீங்க, பேசலாம். திவ்யா, என்ன கேள்வி உங்களோடது? ஆக்சுவலா நான் வந்து எனக்கு 1 இயர் பேபி இருக்கு, 3-4 டேஸா பால் குடிக்கல குழந்தை. சோ அதுக்காக நான் வந்து போய் டேப்லெட் யூஸ் பண்ணிட்டேன், அதுக்கான டேப்லெட். தொடர்ந்து பேசலாம். டாக்டர் கவிதா கௌதம் இருக்காங்க, குழந்தைமை மற்றும் மகளிர் மற்றும் மகப்பேறு மருத்துவர், ஆலோசனை எடுத்துக்கலாம். குட் மார்னிங் டாக்டர். குட் மார்னிங். அது குழந்தை பால் குடிக்காததுனால நான் வந்து அந்த பால் கட்டினதுனால ஃபீவர் வந்தது எனக்கு. சோ அதுக்காக டேப்லெட் நான் யூஸ் பண்ணிட்டேன். நீங்கள் மாத்திரை போட்டுட்டீங்கன்னா அது வந்து பால் சுரக்கிற தன்மை வந்து குறைய ஆரம்பிக்கும். பட் அந்த டைம்ல வந்து நம்ம குழந்தைய திருப்பி சக் பண்ண விட்டோன்னா திருப்பி திருப்பி செக்ரீஷன் வர ஆரம்பிக்கணுமே தவிர உங்களுக்கு நிற்காது. ஸோ நீங்கள் இப்போ குழந்தை கேட்குறாளே அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி ஃபீடிங் ஆரம்பிச்சிங்கன்னா அப்புறம் நிறுத்த முடியாது உங்களால். அண்ட் ஆல்ரெடி வந்து கட்டிச்சு கட்டி மாதிரி வந்துச்சு அப்படிலாம் சொல்கிறீங்க. ஸோ முடிஞ்ச அளவுக்கு இட் இஸ் அ டிஃபிகல்ட் ஃபேஸ் தான், எல்லா தாய்மார்களும் அனுபவிக்கிற ஒரு டிஃபிகல்ட் ஃபேஸ். அந்த குழந்தைய வந்து தாய்ப்பால் குடியிலேருந்து மறக்கடிக்கிறதுங்க வந்து ரொம்ப கஷ்டமான வேலை. பட் முடிஞ்ச அளவுக்கு குழந்தைய கீப் ஹர் அவே, கொஞ்சம் ஃபீட் பண்ணாமல் வச்சுக்கோங்க. மற்ற மாற்றுப்பால் ஏதாவது இருக்குது இல்லை குழந்தைக்கு வந்து வேறு ஏதாவது ஒரு ஆப்ஷன் கொடுத்து வயிறு நிறைய ஃபீட் பண்ணி படுக்கிறது. யூஸ்வலாக குழந்தைங்க எப்போ அழுவாங்கன்னா அந்த நைட் ஃபீடிங்க்கு தான். நைட் வந்து பால் சுரந்து பால் குடிக்குதா குழந்தைங்கிறத விட அந்த மதரோட வார்ம்த்து, அந்த மதரோட பக்கத்தில் இருக்கிற அந்த ஒரு ஃபீலுக்காக தான் குழந்தை நிறைய அம்மாங்களோட வந்து படுக்குங்க. அண்ட் அந்த டைமில் அந்த ஹேபிட்டும் இருக்கும், ஃபீட் பண்ணிக்கிட்டே தூங்குறது அப்படிங்கிறது. ஸோ இது ஒரு ஹேபிட் தானே தவிர அது குழந்தை பசியில் அழுதுன்னு நினைக்காதீங்க. ஸோ முடிஞ்ச அளவுக்கு அதை மறக்கடிக்க பாருங்க. நீங்க மாத்திரையை போட்டுட்டு திருப்பி ஃபீட் பண்ணீங்கன்னா அது செக்ரீஷன் வந்துட்டு தான் இருக்கும். ஓகே, கொஞ்சம் பெரிய ஸ்ட்ரகிள் தான், பட் முடிஞ்ச அளவுக்கு நீங்க ட்ரை பண்ணி இதை டைவர்ட் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு விளக்கம் டாக்டர் கொடுத்துருந்தாங்க. வணக்கம், சொல்லுங்க, யார் பேசுறீங்க? உங்க பேர் சொல்லுங்க சார். இப்ப என்ன மருந்து எடுத்துட்டு இருக்காங்க பிபிக்கு மருந்து எடுத்துட்டு இருக்காங்க இல்லையா இப்ப என்ன மருந்து எடுத்துட்டு இருக்காங்க பிபிக்கு டேப்லெட் பேசலாம் நீங்க வந்து என்ன பண்ணும் ஃபர்ஸ்ட் வந்து இவங்க கன்சீவ் ஆயாச்சு பிபிக்கு மருந்து எடுத்துட்டு இருக்காங்க 150 80 இருக்கு பிபி இப்ப ஃபர்ஸ்ட் வந்து நம்ம வந்து ஒரு பிசிஷியன் இல்ல நீங்க எப்பவும் டாக்டர் பாக்குற டாக்டரே போய் பார்த்து இப்ப நாங்க பிரெக்னன்ட் ஆயிட்டோம் இப்ப எடுத்துட்டு இருக்கிற ப
நீங்க அப்போ அவங்களை போய் பார்த்து இந்த மருந்து கரெக்டா இல்ல மாத்திக்கணுமா, ஏன்னா பிரெக்னன்சில சில பிபி மாத்திரைகள் எடுக்க முடியாது. அப்போ வந்து பிபி வந்து பிரெக்னன்சில எடுக்கக்கூடிய பிபி மாத்திரைகளை ஃபர்ஸ்ட் நம்ம எடுத்துக்கணும். ரெண்டாவது, இவங்க வந்து இப்பவே உடனே இப்போ இத்தனை நாள் ஃபோலிக் ஆசிட் எடுக்கலன்னா கண்டிப்பா இப்போ எடுக்க ஆரம்பிச்சிருங்க. ஏன்னா இப்போ உங்க வைஃபோட ஏஜ் வந்து 35 அண்ட் அபவ் வந்து அட்வான்ஸ் மெட்டர்னல் ஏஜ், அதாவது இந்த வயசுக்கு மேல நம்ம குழந்தை கர்ப்பம் ஆனோம்னா
ஓரளவுக்கு நமக்கு குறைபாடுகள் வர்றதுக்கான வாய்ப்புகள் மினிமலாக இப்போ 35 வயசில் ஸ்லைட்டாக ஜாஸ்தி இருக்கும். இதே வருஷம் ஆக ஆக 40 வயசு 42 வயசுலாம் ரொம்ப ஜாஸ்தியாகிடும். இப்போ பரவாயில்ல, பட் ஸ்டில் ஃபோலிக் ஆசிட் எடுத்துக்கிறதுங்கிறது ரொம்ப இம்பார்ட்டண்ட். 50 நாள் ஆயிடுச்சுன்றீங்க, இப்போயாவது ஆரம்பிங்க. ஏன்னா 55 நாளில் வந்து மூல வளர்ச்சி நின்று போயிடும், அதோடு அதுக்கப்புறம் ஒன்றும் பண்ண முடியும், இப்போயாவது ஆரம்பிங்க. மூணாவது வந்து 50 நாள் ஆயிடுச்சு அப்படிங்கிறதுனால நம்ம ஸ்கேன் பண்ணி பார்க்கறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஃபஸ்ட்டே நமக்கு வந்து பாப்பா வந்து இப்போ இதய துடிப்பு வந்துருச்சா இல்லையாங்கிறத பார்த்து, இப்போ 35 வயசில் இருக்கிறதுனால பிபியும் இருக்கிறதுனால இவங்களுக்கு சில மருந்துக்கள்லாம் ஆரம்பிக்க வேண்டியிருக்கும். அந்த மருந்துக்கள்லாம் ஆரம்பிப்பாங்க. நீங்கள் அவங்க சொன்ன மாதிரி ஜிஹெச்சில் இருக்கிற டாக்டர் போய் பாருங்கள், பார்த்துட்டு இந்த மருந்துக்கள்லாம் ஆரம்பிக்கணும். அஞ்சாவது விஷயம், முக்கியமான விஷயம் என்ன இவங்களுக்குன்னா, 35 வயசுக்கு மேலே ஆனதுனால கர்ப்ப காலத்தில் இவங்களுக்கு சில ஸ்க்ரீனிங் டெஸ்ட்டு கண்டிப்பாக செய்ய வேண்டியிருக்கும். நம்ம பாப்பாவுக்கு குறைபாடுகள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கா இல்லையான்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த மொதல் ஸ்கேனில் தெரியாது. முன்னாடியே டாக்டர் வான்மதி சொன்ன மாதிரி அந்த 11-13 வாரத்துக்குள்ளே இருக்கிற அந்த ஜெனட்டிக் ஸ்கேன், என்டி ஸ்கேன் அது செய்யணும். அதுக்கு முன்னாடியே பிளட் டெஸ்ட் கூட செஞ்சு பார்க்கலாம், நமக்கு குறைபாடுகள் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கா அப்படின்னு. இப்போ 35 வயசானதுனால இதெல்லாம் பண்ணிக்கிறது நம்ம குழந்தைக்கு ரொம்ப நல்லது. ஆனால் அதுக்கு முன்னாடி நீங்கள் ஃபஸ்ட்டு அம்மாவை பார்க்கணும், அம்மாக்கான பிபியை வந்து நல்லா கண்ட்ரோலில் வச்சுக்கணும். ஓகே, ஸோ நீங்கள் ஜிஹெச்சில் உங்களோட மகளிர் மகப்பேறு மருத்துவர் பார்க்கும்போது டாக்டர் நீங்கள் என்னென்ன விஷயங்கள்லாம் கேட்கணும் அப்படிங்கிற ஒரு முழு விளக்கமும் கொடுத்துருந்தாங்க. கருத்தரிப்பு மற்றும் மரபணுவியல் மருத்துவர் டாக்டர் பிரியா கண்ணன் உங்களுக்கான ஆலோசனை கொடுத்துருந்தாங்க. இன்னைக்கு ப்ளூம் ஃபர்டிலிட்டி அண்ட் ஹெல்த் கேர்லேருந்து 6 சிறப்புத்துறை சார்ந்த மருத்துவ நிபுணர்கள் இருக்காங்க. இது 6 டாக்டர்கள் 1008 கேள்விகள். ஒரு சிறு இடைவேளைக்கு பிறகு சந்திக்கலாம். வெல்கம் பேக். இது 6 டாக்டர்கள் 1008 கேள்விகள். உங்களோட ஆரோக்கியம் குறித்த அத்தனை சந்தேகங்களையுமே உங்களோட வீட்டு வரவேற்பறையிலேருந்து நம்மளோட நேரலை நிகழ்ச்சிக்கு நீங்கள் கால் பண்ணி கேட்கலாம். உங்களோட கேள்விகளுக்கு பதில் கொடுக்கறதுக்காக இன்னைக்கு நம்மளோட நிகழ்ச்சியில் ப்ளூம் ஃபர்டிலிட்டி அண்ட் ஹெல்த் கேர்லேருந்து 6 சிறப்புத்துறை சார்ந்த மருத்துவ நிபுணர்கள் இருக்காங்க. 0444-5-9-6-9-4-4 அப்படிங்கிற எனக்கு நீங்கள் தொடர்பு கொண்டு பேசலாம். வணக்கம், சொல்லுங்கள், யார் பேசுகிறீங்க? வணக்கம், லைனில் இருக்கீங்க, பேசலாம். உங்கள் பேர் சொல்லுங்கள். ஹலோ, நான் ஆரிஃபா பேசுகிறேன். ஆரிஃபா, என்ன கேள்வி உங்களோடது? ஆக்சுவலி எனக்கு 2 வருஷம் ஆச்சு கல்யாணம் ஆகி. ஹஸ்பண்ட் வந்து கல்ஃப்ல இருக்காங்க. நான் 3 மாசம் கல்ஃப்ல இருந்துட்டு வந்தேன். அப்போ இங்க வந்து 3 மாசம் கழிச்சு செக் பண்ணி பார்க்கும்போது இந்த மாதிரி இர்ரெகுலர் பீரியட்ஸ், 35-40 டேஸ் ஆகும். 3 மந்த்ஸ் கழிச்சு நான் இங்க வந்ததுக்கு அப்புறம் எனக்கு ஒரு 50 டேஸ்க்கு மேல ஆச்சு பீரியட்ஸ், ரொம்ப எக்ஸ்டெண்ட் ஆச்சு. இப்போ டாக்டர் கிட்ட பார்க்கும்போது உங்களுக்கு பிசிஓசிஸ் ப்ராப்ளம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் நாங்க இப்போ குழந்தைக்கு ட்ரை பண்றோம். இந்த பிசிஓசிஸ் ப்ராப்ளம் இருக்கிறனால என்ன பிரெக்னன்சி ஆகனா இல்ல ஏதாவது ப்ராப்ளம் இருக்குமா? ஓகே, கேட்கலாம். டாக்டர் கவிதா கௌதம் இருக்காங்க, உங்க கேள்விக்கான ஆலோசனை கொடுப்பாங்க. பிசிஓ ஆரிஃபா, முதல் பயப்படாதீங்க. பிசிஓடி அப்படிங்கிறது வந்து இப்போ நம்ம காலர்ஸ் கிட்டேருந்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு 4-5 பேராது பாலிசிஸ்டிக் ஓவரி பற்றி தான் கேள்வியை கேட்டிருக்காங்க. அவ்வளோ காமனான விஷயமாயிடுச்சு. இது மேஜராக வந்து எதனால் வருது அப்படின்னா, இது நம்மளுக்கு டயபெட்டிஸ் எப்படி வந்து ஒரு லைஃப் ஸ்டைல் சம்மந்தமான நோயோ, நம்ம ஒழுங்காக வந்து உடம்பை ஃபிட்டாக வச்சுக்காததுனாலையும் ஒழுங்கான உணவு பழக்கம் இல்லாதனாலையும் எப்படி ஒரு டயபெட்டிஸ் வருதோ அதே மாதிரி தான் இந்த பாலிசிஸ்டிக் ஓவரியும். சின்ன வயசுலேயே நம்ம வந்து ஒழுங்காக எக்ஸசைஸ் பண்ணாமல், எஸ்பெஷலி பெண் குழந்தைங்க இருக்கிறப்போ டெஃபினட்டாக உடற்பருமன் ஜாஸ்தியாகிறப்போ இந்த பாலிசிஸ்டிக் ஓவரிங்கிற நோயும் சேர்ந்து வந்துடுது. ஸோ இது பயப்படக்கூடிய விஷயம் கிடையாது, பட் டெஃபினெட்லி இதுக்கான ஒரு அவேர்னஸ் இருக்கணும். குட், அதை பற்றி தெரிஞ்சதும் நீங்கள் அதை என்னன்னு தெரிஞ்சுக்க நினைக்கிறதே ஒரு நல்ல சேஞ்ச். அண்ட் இது நீங்கள் உடம்பு ரொம்ப பருமன் இருக்குது அப்படின்னு இருக்கீங்களான்னு தெரியல. என்ன வெயிட் உங்களுக்கு இப்போது? எனக்கு இப்போ 22 இயர்ஸ் ஆகுது, 62 கிலோ இருக்கேன். ஓகே, என்ன ஹைட் உங்களுக்கு? உங்களோட ஹைட் உயரம் என்ன? 5.4. ஓகே, 62 for 5.4 இஸ் ஓகே, பட் ரொம்ப ஓவர் வெயிட்னு நான் சொல்ல மாட்டேன். இட்ஸ் அன் ஐடியல் வெயிட் தான். அப்படி இருக்கிறப்போ டெஃபினெட்லி நீங்கள் கொஞ்சம் வெயிட் கான்ஷியஸாக இருங்க. நல்ல உணவு பழக்கங்களை எடுத்துக்கோங்க. ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் நிறைய ஆட் பண்ணிக்கோங்க. அண்ட் ஐ மீன் எக்ஸசைஸ் பண்ணுறது அப்படிங்கிறது கார்டியக் எக்ஸசைஸ் ஸ்பெஷலி, அதாவது வாக்கிங், சைக்கிளிங், ஸ்விம்மிங், அந்த மாதிரி ஒரு எக்ஸசைஸ் டெஃபினட்டாக டெய்லி அட்லீஸ்ட் ஒரு 1/2 மணி நேரமாவது பண்ணுறதை பழக்கமாக வச்சுக்கோங்க. இது வந்து உங்களோட லைஃப் ஸ்டைல் சேஞ்ச். இது ஒரு லாங் ரன்னுக்கு நம்ம பண்ணுற
வரப்போ அந்த பீரியட்ஸ் இர்ரெகுலராக இருக்குது தானாகவே கரெக்ட் ஆகிக்கும். ஒரு 6 மாத காலம் அதை ஒழுங்காக பண்ணணும். நம்ம சும்மா ஒரு 10 நாள் பண்ணிவிட்டு எனக்கு ஒன்றும் ஆகலை அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி விடுறது வந்து பிரயோஜனமாக இருக்காது. என்ன நடக்கும்ன்றதை எதிர்பார்த்து செய்யாமல் உங்களோட ரொட்டீனாக அதை ஆக்கிக்கோங்க. அது லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன்ன்றது உங்களோட லைஃப் ஸ்டைல் ஹேபிட் எல்லாத்தையும் மாற்றிக்கிறது தான் அது. ஸோ ஒரு 3 மாதம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் 4வது மாதம் விடுறது கிடையாது. ஸோ திஸ் இஸ் ஒன் இம்பார்ட்டன்ட் திங். செகண்ட் திங் வந்து பீரியட்ஸ் இரெகுலாரிட்டி டெஃபினெட்லி லீன் பிசிஓன்னு சொல்லுவோம், ஒல்லியாக இருக்கிற பாலிசிஸ்டிக் ஓவேரியன் பேஷண்ட்ஸ். ஸோ இவங்க வந்து டெஃபினெட்லி ஹார்மோனல் இம்பேலன்ஸ் இருக்கும். ஸோ இது ஹார்மோனல் இம்பேலன்ஸ் இருக்கா அப்படிங்கிறத எய்தர் கைனகாலஜிஸ்ட்டு ஃபெர்டிலிட்டி ஸ்பெஷலிஸ்ட்டை போய் செக் பண்ணிக்கலாம், ஆர் த எண்டோக்ரினாலஜிஸ்ட் டாக்டர் ஸ்ருதி மாதிரி அவங்கக்கிட்டேயும் போய் செக் பண்ணிக்கலாம். பேசிக்காக ஹார்மோன் லெவல்ஸ் நல்லா இருக்கா இல்லை அதில் ஏதாவது மாறுபாடு இருந்து அதை மாத்திரைகள் மூலமாக சரி பண்ணணுமா அப்படிங்கிறது முக்கியமான விஷயம். இதை நீங்கள் டெஃபினட்டாக இப்போ ஆஸ் அ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் பண்ண வேண்டியது. ஓகே, பிசிஓ பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன, அது நம்மளோட அந்த மருத்துவம் நம்ம கையிலே இருக்குது. லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன், பிரிஸ்க் வாக்கிங் அண்ட் முக்கியமாக சொன்ன மாதிரி டாக்டர் வந்து உணவு பழக்கங்கள் மாற்றம் கொண்டு வரணும்னு சொல்லியிருந்தாங்க. அண்ட் டாக்டர் அசோக் குமார் இந்த கேள்விக்கு தொடர்ந்து ஒரு விளக்கம் கொடுக்கணும்னு விருப்பப்பட்டாங்க. டாக்டரோட அட்வைஸ் எடுத்துக்கலாம். இவங்களோட பார்த்தீங்கன்னா ஹஸ்பண்ட், இவங்க வந்து 3 மாதம் தான் ஹஸ்பண்ட் கூட வந்து ஸ்டே பண்ணியிருக்காங்க. அப்புறம் இந்த பிசிஓ ப்ராப்ளம் வந்து மெயினாக மேடம் சொன்ன மாதிரி ஹார்மோனல் வேரியேஷன் எக்கச்சக்கமாக இருக்கும், ஆனோவிடேஷன்னு. ஆனால் அவங்களுக்கு அந்த முட்டை வளர்ச்சியே வந்து வராது. ஒரு குழந்தை உண்டாகணும்னா ஒரு முட்டையும் ஒரு அணுக்களும் வந்து கண்டிப்பாக தேவை. ஸோ நீங்கள் அந்த 3 மந்த்ஸ் தான் ஸ்டே பண்ணுறீங்க ஹஸ்பண்ட் கிட்டே, 2 மந்த்ஸ் தான் ஸ்டே பண்ணுறேன், 1 இயரில் நான் திருப்பி நான் இந்தியாவுக்கு வந்துடுவேன்றப்போ நீங்கள் அங்கே துபாய்க்கு போகிறதுக்கு ஒரு 3 மந்த்ஸ் முன்னாடி வந்து கைனோகாலஜிஸ்ட்டை வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் உங்களுக்கு 2 மந்த்ஸ் சைக்கிளை ரெகுலரைஸ் பண்ணி உங்களுக்கு அந்த ஓவிலேஷன் இண்டக்ஷன்னு சொல்லுவோம், ஆனால் அந்த முட்டை வளர்ச்சி வரத்துக்காக மாத்திரை கொடுப்போம். அந்த மாத்திரை நீங்கள் எடுக்கிறப்போ அந்த 3 மந்த்ஸில் வந்து உங்களோட ப்ரெக்னன்சி சான்சஸ் நீங்கள் ஆல்மோஸ்ட் டபுள் பண்ணிடலாம். ஓகே, இப்போ நீங்கள் அங்கே போய் 3 மந்த்ஸ் வேஸ்ட் பண்ணிட்டு வரது முன்னாடி யூ ஹேவ் டு கம் டு அஸ் 2 மந்த்ஸ் பிஃபோர் யூ கோ டு துபாய். கண்டிப்பாக, ஏன்னா இந்த மாதிரி ஒரு பிளான் இருக்கும்போது, ஏன்னா ஹஸ்பண்ட் வெளியில் அப்ராடில் இருப்பாங்க, நம்ம வந்து ஒரு 3 மாதமோ இல்லை ஒரு 6 மாதமோ தான் அங்கே போக முடியும் அப்படிங்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்கும் பட்சத்தில் நீங்கள் ஒரு 3 மாதங்களுக்கு முன்னாடியே மருத்துவரை பார்க்கறது நல்லது. இங்கே இருக்கக்கூடிய மகளிர் மகப்பேறு மருத்துவர் பார்க்கறது நல்லதுன்னு சொல்லுவேன். ஸோ டாக்டர் கவிதா சொன்ன மாதிரி இந்த பிசிஓடி அப்படின்றது வந்து டயக்னோசிஸ் ஆஃப் எக்ஸ்க்ளூஷன், அதாவது மற்ற காஸ் மற்ற ஹார்மோன் பிரச்சனைனால உங்களுக்கு பீரியட்ஸ் இர்ரெகுலாரிட்டி இல்லைனா தான் பிசிஓடின்னு சொல்லுவோம். ஸோ இட்ஸ் அ டயக்னோசிஸ் ஆஃப் எக்ஸ்க்ளூஷன். ஸோ அவங்க சொன்ன மாதிரி மற்ற ஹார்மோன் டெஸ்ட் பண்ணிக்கிறது ரொம்ப அவசியம், லைக் ப்ரொலாக்டின், தைராய்டு, உங்களோட அதர் ஹார்மோன். ஒரு சில பேருக்கு நிறைய அதர் ஹார்மோன் பிரச்சனை, க்ரோத் ஹார்மோன் எக்ஸஸ்ன்னு ஒன்று இருக்குது, அது கூட பிசிஓடி மாதிரியே இருக்கலாம். கார்டிசால்னு ஒரு ஹார்மோன் இருக்குது, அதோட எக்ஸஸும் பிசிஓடி மாதிரியே இருக்கலாம். ஸோ மற்ற ஹார்மோன் பிரச்சனை இல்லை அப்படின்னு கிளாரிஃபை பண்ணதுக்கு அப்புறமா தான் பிசிஓடின்ற டயக்னோசிஸே கொடுக்கணும். ஸோ அது ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். எனக்கு பிசிஓடி இருக்குன்னு சொல்றதோட ஜஸ்ட் டு ரூல் அவுட் தி அதர் பாசிபிலிட்டிஸ். ஸோ இந்த ஹார்மோன் சார்ந்த பிரச்சனைகள் இருக்கா இல்லையான்னு தெரியணும். அண்ட் முக்கியமாக நீங்கள் நெக்ஸ்ட் டைம் துபாய் போகிறதுக்கு முன்னாடி, அதாவது 3 மாதங்களுக்கு முன்னாடி நீங்கள் டாக்டரை பார்க்கணும் அப்படிங்கிற விளக்கம் கொடுத்துருந்தாங்க. வணக்கம் சொல்லுங்க, யார் பேசுறீங்க? வணக்கம்ங்க, லைன்ல இருக்கீங்க, பேசலாம். ஹலோ, வணக்கம், சொல்லுங்க, உங்க பேர் என்னம்மா? திவ்யா, என்ன கேள்வி திவ்யா உங்களோடது? என்னோட சிஸ்டருக்கு வெள்ளைப்படுதல் அதிகமா இருக்கு. சிஸ்டர் வாய்ஸ் என்ன ஆகுது? 35 வயசு. கேக்கலாம், டாக்டர் ஜலேதா ஹெலன் இருக்காங்க, ஆலோசனை எடுத்துக்கலாம். ஹலோ டாக்டர். ஹலோ மேம், என்னோட சிஸ்டருக்கு வெள்ளைப்படுதல் அதிகமா இருக்கு, டேப்லெட்ஸ் எடுத்து பார்த்தாங்க அப்படி இருந்து நிக்கல. ஒரு கர்ப்பப்பை டெஸ்ட் பண்ணி பார்த்தப்ப கர்ப்பப்பையில புண்ணு இருக்குன்னு சொன்னாங்க. மந்த்லி 2 டைம்ஸ் வந்து பீரியட்ஸ் ஆயிடுறாங்க. ஓகே, அவங்களுக்கு குழந்தைகள் இருக்கா? ஆ, 3 பிள்ளைங்க இருக்கு. குடும்ப கட்டுப்பாடு பண்ணியாச்சு இல்லையா? ஆ, பண்ணி ஊசி முறையில பண்ணிருக்காங்க. புரியல, வெள்ளைப்படுதல்ஷியலா சொல்ல முடியாது. அது அசோசியேட்டடா இச்சிங்கோட இருக்கா இல்ல வேற எதுவும் பேட் ஸ்மெல்லோட இருக்கா, இதெல்லாம் நம்ம எவாலுவேட் பண்ணணும். அண்ட் மோஸ்ட்லி அவங்க டயபெட்டிக்கான்றதையும் நம்ம பார்க்கணும். ஏன்னா மோஸ்ட்லி வெஜினல் இன்ஃபெக்ஷன், ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் எல்லாம் டயபெட்டிஸோட ரொம்ப அசோசியேட்டடா இருக்கும். டயபெட்டிக் பேஷண்ட்ஸ்க்கு ரொம்ப காமனா பார்க்கக்கூடிய இன்ஃபெக்ஷன்ஸ் யூரினரி இன்ஃபெக்ஷன்ஸ்ன்றதும் கூட. ஸோ வெஜினல் இன்ஃபெக்ஷன் இருக்கு அப்படின்னாலே அது கூடவே யூரினரியும் இருக்கா அப்படின்றது நம்ம ஒரு ஸ்கிரீனிங் பார்க்கறது பெட்டரா இருக்கும். அண்ட் மோஸ்ட்லி அவங்க 35 வயசு தாண்டுது அப்படின்றப்ப ரெகுலர் பேப்ஸ்மியர் ரொம்ப அவசியம் இந்த மாதிரி பேஷண்ட்ஸ்க்கு. ஸோ ஒரு வாட்டி நார்மல் வந்துருச்சுன்ட்டு அப்படியே விட்டுறாம எவ்ரி 3 to 5 இயர்ஸ் அதை ரிப்பீட் பண்ணிட்டு இருக்கிறது நல்லது. ஓகே, ஐ வுட் லைக் டு ஆட்,
இது அவங்க அக்காவுக்கு வந்து கர்ப்பப்பை வாயில் புண் இருக்குன்னு சொன்னாங்க அப்படின்னு சொன்னீங்க. பட் அது புண் இருக்குது அப்படின்னு வந்துருச்சு அப்படின்னா பேப்ஸ்மியர்லேயும் இன்ஃபெக்ஷன் இருக்குதுன்னு வருதுன்னா டெஃபினெட்லி கால்போஸ்கோபி அப்படிங்கிற ஒரு வைத்திய முறை இருக்குது. இட்ஸ் அ டயக்னாஸ்டிக் ப்ரொசீஜர். ஸோ அந்த கால்போஸ்கோபி பண்ணி அது கேன்சர் நோய்க்கான அறிகுறியை தான் இருக்கா அப்படிங்கிறது வந்து கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். ஏன்னா அந்த ஏஜ் குரூப்பில் இருக்கிறாங்க அவங்க அக்கா. ஸோ டெஃபினெட்லி கால்போஸ்கோபி வந்து நீங்கள் உங்கள் சிஸ்டருக்கு அட்வைஸ் பண்ணணும். ஓகே. இந்த பேப்ஸ்மியர் டெஸ்ட் அண்ட் கூடவே பார்த்தீங்கன்னா வெஜல் இன்ஃபெக்ஷன், யூரினரி இன்ஃபெக்ஷன், சர்க்கரை நோய் இருக்கா இல்லையா அப்படிங்கிறதும் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற விளக்கம் வந்து மருத்துவர்கள் உங்களுக்காக கொடுத்துருந்தாங்க. இன்றைக்கி நம்மளோட நிகழ்ச்சியில் ப்ளூம் ஃபர்டிலிட்டி அண்ட் ஹெல்த் கேர்லேருந்து ஆறு சிறப்புத்துறை சார்ந்த மருத்துவ நிபுணர்கள் உங்களோட ஆரோக்கியம் குறித்த அத்தனை சந்தேகங்களுக்கும் பதில் கொடுத்தாங்க. மறுபடியும் நாளை சந்திக்கும் வரை இட்ஸ் பாஷ்மி டோஷான் ஆறு டாக்டர்கள் 1008 கேள்விகள்.